நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம். நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற மண்டல செயலாளர் தம்பி வழக்கறிஞர் டொமினிக் ரவி அவர்களே, மாவட்ட செயலாளர் தம்பி குமரன் அவர்களே, சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற வேட்பாளர் அன்பு தம்பி பத்மநாபன் அவர்களே, மாநில மகளிர் பாசறையின் அமைப்பாளர்களில் ஒருவரான கவிஞர் இலக்கியா அவர்களே, தம்பி அனபாயன் அவர்களே, என் அன்பு தம்பி வெண்குளம் ராஜ் அவர்களே, தம்பி துரை அவர்களே, அன்பிற்கினிய தம்பி காயாம்பு அவர்களே, அன்பு தம்பி பாலா அவர்களே, அன்பிற்கினிய தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களே, தம்பி அகிலன் அவர்களே, சுரேஷ் அவர்களே, அன்பிற்கினிய தம்பி மணிவண்ணன் அவர்களே, அன்பு தம்பி ரெய்மண்ட் அவர்களே, தினேஷ் அவர்களே, சுமன் அவர்களே, பிரேம் அவர்களே, அகிலன் அவர்களே, தம்பி வெள்ளைச்சாமி அவர்களே, ஜாகிர் ஹுசேன் அவர்களே, கணேசமூர்த்தி அவர்களே, அன்பிற்கினிய தாமரை கண்ணன் அவர்களே, தம்பி தேவதாஸ் அவர்களே, குமார் அவர்களே, ஆனந்த் அவர்களே, முகமது அலி அவர்களே, அன்பிற்கினிய சாகுல் ஹமீத் அவர்களே, அந்திரிதாஸ் அவர்களே, நாணி அவர்களே, பிரபு அவர்களே, ஜெகன் அவர்களே, பூபாலன் அவர்களே, தம்பி செழியன் அவர்களே, மதுரை புறநகர மாவட்ட செயலாளர் அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் செங்கண்ணன் அவர்களே, என் அன்பு தம்பி திருநாவுக்கரசு அவர்களே, தென்மண்டல அமைப்பாளர் அன்பிற்கினிய இளவல் பொறியாளர் வெற்றி குமரன் அவர்களே, வீரத்தமிழர் முன்னணியினுடைய அமைப்பாளர் தம்பி பாரிசாலன் அவர்களே, கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையின் செயலாளர் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் என் அன்பு இளவல் ஐந்து கோவிலான் அவர்களே, என் போன்ற தமிழ் பிள்ளைகளுக்கு முன்னத்தி ஏறாக நின்று வழிகாட்டி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான என் அண்ணன் வியனரசு அவர்களே, வரலாற்று பேரறிவு கொண்ட பெருமகன், எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் கற்காடு லெமூரியர் அவர்களே, வரலாற்று பெருமைகள் கொண்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு மாற்றத்திற்கு வித்திடுவதற்காக தீ ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய, பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காக்க, சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிற என் ஆறுயிர் இளவல் மருத்துவர் களஞ்சியம் சிவக்குமரன் அவர்களே, உணர்வு எழுச்சியோடு இங்கே கூடி அமர்ந்திருக்கிற, எப்போதும் நான் உயிருக்கு மேலாக நேசிக்கும் என் தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும்
அரசியல் பிறக்கிறது என்கிறார் புரட்சியாளர் லெனின். அரசியல் என்கிற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். அந்த அரசியலை நாம் செய்யாது, நமக்கான அரசியலை நாம் செய்யாது, வேறு யார் செய்வார் என்ற புரிதலோடு தான் உங்கள் பிள்ளைகள் இந்த கட்சியை தொடங்கி வளர்த்து வருகிறோம். புரட்சி என்பது எங்கே மக்கள் உரிமைக்காக தங்களின் அடிப்படை தேவைக்காக தொடர்ச்சியாக போராடுகிற சூழல் நிலவுகிறதோ அங்கு தானே புரட்சி வெடிக்கும். அப்படித்தான் தமிழ் தேசிய இனத்தின் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இந்த இனம் நீண்ட நெடிய காலமாக இந்த நிலத்தை இந்த நிலம் சாராதவன் ஆளாததால் உரிமை இழந்து, உணர்வை இழந்து, உடைமைகளையும் இழந்து, வளங்களையும் இழந்து, நிலங்களையும் இழந்து, உயிரையும் இழக்கிற இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டு நிற்கிறோம். ஒரு அடிப்படை தேவைக்காக அல்லாடி கொண்டிருக்கிறோம். என் தம்பி ஐந்து கோயிலானவர்கள் குறிப்பிட்டது போல அடிப்படை ஒரு கழிப்பறை வசதி, சாலை வசதி, தடையற்ற மின்சார வசதி, குடிப்பதற்கான தண்ணீர் வசதி, படிப்பதற்கான பள்ளிக்கூட வசதி, வேலை, வேலைக்கான சம்பளம், இப்ப ஏதுமற்ற இந்த தேர்தலை முதன் முதலாக சந்திக்கிறோம். கட்சி தொடங்கப்பட்டு 5 ஆண்டுகள் ஆகிறது. 5வது ஆண்டில் கட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த திராவிட அரசியல் கட்சிகளோடு, திமுக, அதிமுக, தேசிய கட்சிகள், காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இது எந்த கட்சிகளோடும் தேர்தல் கூட்டணி வைத்துக் கொள்ளாது. எமது மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி தனித்து 234 தொகுதியிலும் போட்டியிடுகிறோம். காலையில் என்னிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், நீங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டீர்களா? வைக்க மாட்டேன். ஏன் என்றார். நான் ஊழலை ஒழிக்க வேண்டும், லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இதில் எந்த கட்சியோடு சேர்ந்து ஒழிக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் என்றேன். அமைதியாக நின்றுவிட்டார். ஊழலை, லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் திமுக, அதிமுகவை ஒழித்தாக வேண்டிய அவசியம் இருக்கு. என் அன்பு மக்களே, நமது விடுதலை, நமது உரிமை மீட்பு, நமது நில மீட்பு, நமது மக்களின் நலன் காப்பு என்பதெல்லாம் முதலில் கருணாநிதி ஜெயலலிதாவிடமிருந்து இந்த மண்ணை மக்களையும் காப்பதும் மீட்பதும் தான். அவர்களிடத்திலிருந்து இந்த மண்ணை மீட்டு விட்டாலே, இந்த மக்களை மீட்டு விட்டாலே 75 விழுக்காடு நமக்கு விடுதலை கிடைத்துவிடும். திராவிட அரசியல் என்பதே, திராவிட முன்னேற்றம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் என்பதே ஒரு ஏமாற்று. தொடர்ச்சியாக இந்த மக்களை ஏமாற்றுவது, அடிமை நிலையிலே வைத்து, வறுமை நிலையிலே வைத்து இந்த மக்களை ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி அவர்கள் நிலங்களின் வலி எப்படி உருவாகிறான். அநீதியை எதிர்க்க துணிவில்லாத மக்கள் அதை சகித்துக் கொள்கிறார்கள். சாலையிலே ஒரு கொலை நடக்கிறதா, அதை தடுக்க துணி வச்சு பார்த்துக் கொண்டு போவான். உயிர் பயம், எப்படியும் சாக போற இந்த உயிருக்கு பயப்படுவதாலேயே பல பிரச்சனைகளை இந்த சமூகம் எதிர்கொள்கிறது. என் அருமை தலைவன் சொல்லுவான், மேதகவே பிரபாகரன் அவர்கள், சாக பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது. நீ எப்படியும் சாக போகிறாய், எப்படியும் சாக போகிறாய், பிறகுதற்கு பயம். நீ உயிரோடு இருக்கிற வரை சாவு உன்னிடத்தில் வராது. சாவு வரும்போது நீ உயிரோடு இருக்க மாட்டாய், பிறகு எதற்காக பயப்பட வேண்டும்? ஒரு மரணம், அந்த அற்ப மரணத்திற்கு பயந்து பயந்துதான் எல்லா பிரச்சனைகளையும் நம்மளை துரத்தி துரத்தி அடிக்கும். எது ஒன்றையும் எதிர்க்க துணிவில்லை. கொள்ளையடிக்கிறார், நமக்கு எதுக்கு பம்பு? லஞ்சம் வாங்குறார், நமக்கு எதுக்கு பம்பு? தாலி அத்துக்கொண்டு ஓடுகிறான், விரட்டி பிடிக்க முடியும், உடம்பில் தம்பு இருக்கு, நமக்கு எதுக்கு பம்பு? எதுக்கு பிரச்சனை, எதுக்கு சிக்கல் என்று எல்லோரும் ஒதுங்கி ஒதுங்கி போவதுதான் இந்த நாட்டுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கிறது. அதனால் அநீதியை எதிர்க்க துணிவில்லாத மக்கள் தொடர்ச்சியாக அதை சகித்துக் கொள்கிறார். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்ளுகிற மக்கள் அடிமையாகிறார். இதுதான் அடிமை நிலையின் ஆரம்பம். ஒரு விரக்தி, ஒரு சோர்வு நிலை, ஒரு தற்சோர்வு,
கருணாநிதி குள்ளே அடிக்கிறாரே, அந்த அம்மா மட்டும் அடிக்கலையா? அந்த அம்மா ஊழல் செய்யறாங்களே, கருணாநிதி மட்டும் வைக்கிறா? இவர் திருடுறாரே அம்மா, யாரப்பா திருடல? ஒரு தற்சோர் அந்த தவறுகளை சகித்து சகித்து கொண்டு வந்த மனச்சோர்வு எமது மக்களிடத்துல. கருணாநிதி விட்டா வேற வழி இல்லை, ஜெயலலிதா தான். ஜெயலலிதா விட்டா வேற வழி இல்லை, கருணாநிதி தான். நாங்கள் உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம், ரெண்டு பேரையும் விட்டால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் வயிற்று பிள்ளைகள், வேற வழியே இல்லை என்று சொல்வது அவமானகரமானது. நாங்களே வழியாக வருகிறோம், அது சரியில்லை. அதை சொல்வதற்கு நீ தேவையில்லை, அதை சொல்வதற்கு இங்க ஆள் தேவையில்லை. எது சரியோ அதை செய்வதற்குத்தான் ஆள் தேவைப்படுது. நாடு சரியில்லை, அமைச்சர் சரியில்லை, எம்எல்ஏ சரியில்லை, சரியில்லை. நீ சரியானவன் தானே, பிறகு நீ அந்த செயலை ஏன் செய்ய வரல? அதான் பிரச்சனை. நெப்போலியன் சொல்லுகிறார், உலகத்தில் நடக்கிற எல்லா தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் கெட்டவர்கள் அல்ல காரணம், அது தவறு என்று தெரிந்தும் தடுக்காமல் வேடிக்கை பார்த்து நிற்கிறானே அந்த நல்லவன் தான் முழு முதல் காரணம் என்று சொல்றான். தவறுன்னு தெரியுது, அதை தடுக்காததும் பெரிய தவறுதான். எனவே அரை நூற்றாண்டுகளாக இந்த நிலத்தில் நடந்த அசிங்கம், தவறு, கேவலம், இழிவு, கொடுமையான ஆட்சி முறை, லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சாராயம், இவற்றெல்லாம் மாற்றணும். யார் மாற்றுவது? வானத்திலிருந்து ஒருத்தர் வருவார இந்த மண்ணை மீட்க காக்க? வரமாட்டார். அதை தெரிந்த உங்கள் பிள்ளைகள், உங்கள் வயிற்றிலிருந்தே வந்த பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் உறவு பிள்ளைகள் ஓடி வந்தோம் நாங்கள் தமிழர்கள். இந்த மண்ணை மக்களை காக்க எங்கள் உயிரை கொடுத்தும் நாங்கள் போராடுவோம் என்று முடிவில் முன்வந்தோம். அதான் நாம் தமிழர் கட்சி. எனது தம்பி வெற்றிக்குமரன் சொன்னது, எல்லாரும் வேலை இருக்கு. அவர் கட்டட பொறியாளர், கட்டடம் கட்டுவதை விட்டுட்டு என்னோட வந்தார். வீட்டை அப்புறம் கட்டலாம், நாட்டை முதல்ல கட்டலாம் என்று வந்தார். என் தம்பி மருத்துவர் சிவக்குமரன், எங்கள் அண்ணன் லெமுரியர் சொன்னது ஒரு நிபுணன், அவன் துறையில் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம். முதல்ல உடலுக்கு மருத்துவம் செய்துவிட இந்த சமூகத்துக்கு, இந்த நாட்டுக்கு மருத்துவம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாத்தையும் விட்டு விட்டு என்னோட வந்தார். ராமநாதபுரத்தில் யாரை நிறுத்தலாம் என்று பார்த்தேன். அவரை விட தகுதியானவர் தமிழ்நாட்டில் எனக்கு தெரியல. இந்த மண்ணுக்கு உண்மையாக நேர்மையாக அர்ப்பணித்து போராடுவதற்கு என் தம்பி சரியானால் என்று நிறுத்தினேன். வாக்கு தர வேண்டியது எனது மக்களின் கடமை. நாய்க்கு பேய்க்கு நரிக்கெல்லாம் ஓட்டு போட்டாச்சு, வந்தவன் போனவன் எல்லாம் வாக்கு செலுத்தி வாழவும் ஆளமைச்சு அழகு பார்த்தாச்சு. இனிமேல் வந்து செய்ய கருணாநிதி என்ன வைத்திருக்கிறார்? இனிமேல் ஆட்சிக்கு வந்து செய்ய அம்மையார் ஜெயலலிதா என்ன வைத்திருக்கிறார்? 50 ஆண்டுகள் ஆண்ட போது செய்யாத ஒன்றை இனி வரும் 5 ஆண்டுகளில் செய்ய போகிறார்களா? என்ன இருக்குது? ஊழல் இல்லாத ஆட்சி தரப்போகிறார்களா? வந்தபோது ஏன் தரல? சரியான சாலை வசதி ஆட்சியில் இருந்தபோது ஏன் போடல? தடையற்ற மின்சாரம் இவ்வளவு ஆண்டுகளில் ஏன் தரல? எதனால? இனி என்ன செய்ய போகிறார்கள்? எல்லோருக்கும் கல்வி இலவசமாக போகிறதா? எல்லோருக்கும் மருத்துவம், சமமான சரியான மருத்துவம் வந்துவிட போகிறதா? குடிநீர் எல்லோருக்கும் இலவசமாக கிடைத்து விட போகிறதா? என்ன நடக்கும்? அடிச்ச கொள்ளையில் இன்னும் பல மடங்கு அடித்து கொள்ளையடிப்பார்கள். தேர்தல் என்பதும் கட்சி என்பதும் அரசு என்பதும் முதலீடு செய்கிற, லாபம் சம்பாதிக்கிற ஒரு நிறுவனமாக மாறிவிட்டது. திமுக என்றால் கட்சியா நடத்துகிறது கம்பெனி. அப்பா தலைவர், மகன் பொருளாளர், அந்த மகனே இளைஞரணி செயலாளர். ஒரு கட்சியில் பெரிய பதவி, ஒருவருக்கு 2 பதவி. ஏன்னா அந்த கட்சியில எவனுமே இளைஞன் இல்லை, எவனுமே இளைஞன் இல்லை. இந்த மண்ணில் அந்த கட்சிக்காக உயிர் தியாகம் செய்தவன், போராடியவன், அந்த கட்சியை வளர்க்க அரும்பாடு ஆற்றியவன் ஒருத்த மகன் கூட இந்த திமுக இல்லையா? இன்னும் மானம் கட்டு போய் அவாதுலதான் நிற்பான். உனக்கு அதுக்கு யார் 2 பதவி? பொருளாதார நீர் இளைஞர் இளைஞரணி செயலாளர் இன்னொருத்தனை குடு, எவனும் கேட்கல. அடிமை, ராஜ விசுவாசம், ராஜ விசுவாசம். எல்லாம் தெரியுது கருணாநிதி செய்யறது அயோக்கியத்தனம்னு. சகித்துக் கொள்றான் பாரு, அதான் அடிமை, அதான் அடிமை. செயலாட்ட நின்று பேசுற ஒரு ஆன்மான சொல்றா பார்ப்போம். நின்று பேசுற நீ யார்? சுயமரியாதை கட்சிக்காரன், தன்மானத்துக்கு இயக்கம் கண்டவன். எங்கவோ இனமானவும் தன்மானம் அடமானத்தில் இருக்கு. எல்லாருக்கும் முதுகு வலி வந்திருக்கு, குனிஞ்சவன் நிமிரவே இல்லை எல்லாம். அப்புறம் யாரு காலையும் விழாத, அதான் தன்மதிப்பு. ஆனா கருணாநிதி ஜெயலலிதா விழுந்து 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 கிடக்கிறான் தமிழன். உலக கொடுமை, உலக கொடுமை.
Apa itu? Indah nilai ini macam? Berumai, hari amai, tindamai, hati mai. Indah nalu kudumai kita ini macam ini aja. Wujur manida ini kada mai. Hati mana? Apa ini? Ningkia kering? Enna hati mana? Mana hati mana? Wakatcavan kaga porada varadavan. அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவன் உரிமை பறிக்கப்பட்டவனுக்காக குரல் எழுப்ப வராதவன் அவனுக்காக போராட வராதவன் ஒவ்வொருவனும் அடிமைதான் நீ எப்படி நான் எப்படி அடிமைனா நீ என்ன அடிமை முதல்ல நீ இந்தி அடிமை ஆரிய அடிமை திராவிட அடிமை சாதி அடிமை மத அடிமை கடவுள் அடிமை ஆங்கில அடிமை எத்தனை அடிமையா இருக்காது நீ இந்தி அடிமை இந்தி அடிமை உனக்கு என்ன இருக்குது என்ன இருக்குது யார கேட்டு உங்க கச்சத்தீவு பறி போச்சு பதில் சொல்ல முடியுமா கச்சத்தீவு கச்சத்தீவு மீட்க கேட்கும் போதெல்லாம் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் போதெல்லாம் வந்திருக்க பாரதிய ஜனதா அரசும் ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்கிறது ஒரே பதில்தான் கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்ததில்லை கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்ததுதான் அறிவார்ந்த பிள்ளைகள் நம்மிடத்தில் ஒரு கேள்வி எழுது இந்தியாவுக்கு கச்சத்தீவு எப்போதும் சொந்தமாக இருந்ததில்லை என்றால் உனக்கு சொந்தமாக இல்லாத உன்னை நீ எப்படி நான் எடுத்து கொடுத்தாய்னா பதில் இல்லை திருடி கொடுத்தியா கச்சத்தீவு இந்தியாவுக்கு எப்போதும் சொந்தமாக இருந்ததில்லை என்ற இடத்தில் மட்டும் இந்த அரசு உண்மையை பேசுகிறது அது இந்தியாவுக்கு எப்போதும் சொந்தமாக இருந்ததில்லை அது தமிழனின் பூர்வீக சொத்து எனது அருமை பாட்டன் சேதுபதி மன்னனின் சொந்த நிலம் மன்னர் வாணிய ஒழிப்புல அரசுடமையாக்கி சொத்து பத்திரத்தை மிரட்டி என் பாட்டன் வாங்கிட்டு யாரும் கேட்காம எடுத்து கொடுத்துச்சு அந்த அம்மா இந்திரா காந்தி தமிழ் தேசிய மக்களுக்கு செஞ்ச பச்சை துரோகம் இந்திரா காந்தி செஞ்ச துரோகம் அதை பார்த்து கொண்டு எப்படி ஈழத்தில் என் நினைச்சாவை சகித்துக் கொண்டு பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவியை அணிவித்துக் கொண்டிருந்தாரோ கருணாநிதி அதே பதவிக்காக என் தாய் நிலம் கச்சத்தீவு சிங்களனுக்கு சொந்தமாகும் போது வேடிக்கை பார்த்து நின்றார் அற்ப பதவிக்காக ஏதாவது பேசினா அந்த அம்மா ஆட்சியை கலைச்சு விட்டுருமோ பதவி இவர்களுக்கு அதிகாரம் சுவைத்து பழக்கம் காவல்துறை ஐபிஎஸ் சலிட்டு அடிக்கிறான் மாவட்ட ஆட்சியாளர் கதவை திறக்கிறான் அது ஒரு போதை எங்கேயும் சாலையில் நிற்காத வண்டி சுவங் 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 சுவங்கன்னு போயிட்டு இருக்குது எவனை பார்த்தாலும் கும்பிடுறான் அது ஒரு போதை அதில் பழகிட்டான் பறிபோயிட்டது எத்தனை ஆண்டுகளாக தவிக்கிறோம் எவ்வளவு காலமா ரணில் விக்ரமசிங்கே சொல்றான் இலங்கை பிரதமர் சொல்றான் இந்தியா கச்சத்தீவை கேட்டு கிளைம் பண்ணாது திரும்பி கேட்காதுங்கிறான் எவ்வளவு நாளைக்கு கேட்காது கச்சத்தீவு எவ்வளவு நாளை கேட்காது நீ இலங்கையவே என்கிட்ட கேட்டு கிளைம் பண்ற காலம் வரும் நீ அதை நினைச்சுக்க நீ கச்சத்தீவு எம்மாத்திரம் எம்மாத்திரம் எனக்கு இந்த அதிகாரத்தை என்ற கொடுத்துப்பாரு ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகள் கூட வேணாம் முதல்வன் படம் மாதிரி காலையில் அஞ்சு மணில இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் வச்சுப்பாரு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு நோக்க இருக்கணும் நோக்க இருக்கணும் என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனிடத்தில் என் தாய்நிலம் எப்படா போகலாம் யார கேட்டு கொடுத்த கொடுத்தது கொடுத்ததாங்கன்னா எப்படி கொடுத்த பெரிய பெரிய தலைவர்களிடத்துல கேட்டா சொல்றாங்க அவங்க கேட்டாங்க இலங்கைக்கு பக்கத்துல இருந்துச்சு கொடுத்துட்டோம் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்குன்னு கேட்கிறான் கொடுக்குறியா கொடுக்குறேன் அசாமே அருணாச்சல பிரதேசம் எனக்கு பக்கத்தில் இருக்குன்னு சீனாக்காரன் கேட்குறான் அடித்தால் உன் மாணவனை நான் அடிப்பேன்னு சொன்னேன் அதுக்கு கருணாநிதியை நீ 6 மாசம் சிறையில் போட்டீங்க இரு இனங்களுக்கு இடையிலே பகை உணர்வை தூண்டுகிறார் சீமான்னு போட்டீங்க நான் தான் பகை உணர்வை தூண்டனா நான் பேசுறதுனால தான் மீனவன் அடிக்கிறேன்றான் அதை அடிக்கிறனால தான் நான் பேசுறேன்றேன் என்னை நீதிபதி என்ன சொல்லி விடுதலை செஞ்சார் என்ன சொல்லி விடுதலை செஞ்சார் வன்முறையை தூண்டுறேங்கிறீங்க இரு இனங்களுக்கு இடையிலே பிரச்சனையை தூண்டுறேங்கிறீங்க மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேங்க மாணவனை அடிப்பேன் இப்ப நான் பேசுனா வன்முறையை தூண்டுறேன் சட்டப்படி குற்றம் அதிகாரத்தை பிடிப்பேன் அடுத்த நொடியிலிருந்து அடிப்பேன் நீங்க எழுதி வச்சுக்க ஒரு நாள் இந்த அதிகாரம் என்கிட்ட சிக்கும் எழுதி வச்சுக்க இந்திய கடலுக்குள்ள என் மீனவனை தொடணுங்கிற எண்ணமே சிங்களனுக்கு வராது அவனுக்கு என்ன நடக்கும்னு தெரியும் என்ன நடக்கும் என்ன நடத்துவேன்னு அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியுது இந்த கருணாநிதி ஜெயிலில் தான் தமிழனுக்கான ஆள் இல்லை தெரிஞ்சிருந்தா காட்டுக்குள்ள 20 நம்ம தமிழனை சுட்டு போடுவானா ஆந்திர தெலுங்கரு
எத்தனை லட்சம் பேர் இங்க வாழ்றான், யாராவது ஒருத்தனை நம்ம தாக்கி இருப்போமா, எவ்வளவு கடை வச்சிருக்கான் அடிச்சு நொறுக்கி இருப்போமா? இந்த ஹெரிட்டேஜ்ங்கிற எல்லா பால் விற்கிற நிறுவனமும் சந்திரபாபு நாயுடுவோடது. அதை முற்றுகையிட்டு அடிச்சு போராடின பிள்ளைகள் மீது வழக்கு போட்டு ஜெயலலிதா சிறைக்கு தள்ளாரே ஒழிய, அந்த சுட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று இந்த அரசு எதையுமே பேசல. அதுல என்ன அர்த்தம்? இது நமக்கான அதிகாரம் இல்லை, நம்மளை பாதுகாக்காது, நமது உரிமைக்காக நிற்காது. உன் மொழியை மீட்குமா? உன் மண்ணை உன் வளத்தை காக்குமா? வளத்தை சுரண்டி விற்பது கொடுப்பதே இவர்கள் தான், இவர்கள் தான். எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமான பதிலை ஒவ்வொரு முறையும் சொல்லுது. தினந்தோறும் மீனவர்களை கடலுக்குள் இறங்கும் போதே பயப்படுற அளவுக்கு ஒரு மரண பயத்தை கொடுக்கிறார். எதனால? தொடர்ச்சியா அந்த சிக்கல் இருக்கும்போது மீனவர்கள் அந்த மீன்பிடி தொழிலை விட்டு வெளியேறணுங்கிறதான் நோக்கம். அதான் நோக்கம், அது வெளியேறணும், வேற தொழிலுக்கு போயிடணும், மீன் பிடிக்க கூடாது. அதுக்கு என்ன? எல்லை தாண்டி வரான். நான் கேட்டேன், கடலுக்குள்ள சீனா பெரிஞ்சு ஒரு மாதிரி பெரிய சுவர் இருக்கா, இது சிங்களம் இல்ல, இது தமிழ்நாட்டு இல்ல, இதுல ஒண்ணு மீனை பிடிச்சி திரும்பி போன கடல்ல ஏதுறா இல்ல, ஏன் இல்ல, எங்க இருக்கு இல்ல, எங்க இருக்கு இல்ல. அப்ப இது அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எல்லை தாண்டி உன் நாட்டு மீனவன் வந்தால் நான் சிறை பிடிப்பேன், நான் கைது செய்வேன், நான் சுட்டுக் கொள்ளுவேன், படகை பறிப்பேன், வலையை பறிப்பேன் என்று சொல்வதெல்லாம் ஒரு நட்பு நாட்டிற்கு அழகா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். இங்கே பேசிய என்னுடைய தம்பி கூட குறிப்பிட்டு பேசினார், பாரிசாலன் கூட, இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாட்டுல கூட ஒன்னா நிக்கிறது இல்ல. கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு பெரிய பகை இனங்கள் போல மோதிக்கொள்ளுது, பகை நாடு போல விளையாட்டுல கூட ஒன்னா நிக்கிறது இல்ல. ஆனால் அந்த பாகிஸ்தான் நாடு இந்திய மீனவன் எல்லை தாண்டி வந்தால் சிறை பிடிச்சு சிறையில் வைத்து முறையிட்டவது திருப்பி அனுப்பதை ஒழிய ஒரு மீனவனை கூட சுட்டு வீழ்த்தினது இல்ல. அந்த பாகிஸ்தான் நாடு. ஆனால் நட்பு நாடு என்று சொல்ற இலங்கை 840 மீனவனை இதுவரை சுற்றுக்கு பாராளுமன்றத்துல ஐயா தம்பித்துறை டி ஆர் பாலு போன்றவர்களே எடுத்து வைக்கிறாங்க. இந்திய பாராளுமன்றத்துல 840 மீனவனை சுற்றுக்கு கொண்டிருக்கு. இது உயிர் போனது, கை கால்கள் சேதமாயி மீன் பிடிக்கிற தொழிலை செய்ய முடியாமல் போனது, சித்திரவதை, வழக்கு படை படக பறி கொடுத்தன, சிறைக்கில வாடகை பலாயிரம். அறிவார்ந்த மக்கள், எனது அன்பு சொந்தங்கள் சிந்திக்கணும். வீடு பக்கத்துல பக்கத்தில் இருக்குது, ரெண்டு வீடு, ரெண்டு வீட்டுக்கும் சண்டை. அந்த வீட்டுல இருந்து ஆடு இங்க வந்துச்சுன்னா, கோழி இங்க வந்துச்சுன்னா, மாடு இங்க வந்துச்சுன்னா, அந்த மாட்டு காலை ஒடிப்பேன், அந்த கோழியை அடிச்சுப்படுவேன், என் வீட்டு வாசலுக்கு வரக்கூடாது என்று சொல்லுகிறான். பகைவனா உறவினா? அவன் பகைவன், அவன் எப்படி சொந்தக்காரன் ஆக முடியும்? நட்பு நாட்டுக்கு இலக்கணம் என்ன? உன் நாட்டு மாணவன் இங்க வந்து படிப்பான், என் நாட்டு மாணவன் அங்க படிப்பான், உன் நாட்டு தொழிலாளர்கள் இங்க வந்து தொழில் செய்வார்கள், உன் நாட்டு வர்த்தகர்கள் இங்க வந்து வர்த்தகம் செய்வார்கள், என் நாட்டு மக்களும் அங்க வந்து வர்த்தகம் செய்வார்கள். ஒவ்வொருவரும் வளங்களை நலங்களை பரிமாறிக்கொள்வதுதான் நட்பு, உறவு. உன் நாட்டு மீனவன் என் நாட்டு எல்லையில் கால் வைத்தாலே சுடுவேன், வந்தாலே சிறைபிடிப்பேன் என்பவன் பகைவன். ஆனால் இவ்வளவு பெரிய வல்லாதிக்கம் ஒரு இத்தனையோண்டு நாடு இலங்கை, அது நிறைச்சது. ராஜபக்சே நரேந்திர மோடி பிரதமர் ஆகும்போது ராஜபக்சே பதவியேற்க கூப்பிடுவாங்க. அந்த விழாவுக்கு, பதவியேற்பு விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக வரும்போது ஒரு 6 மீனவரை விடுதலை செய்வார் அவர் சிறையில் இருந்து. அது நீதிமன்ற விசாரணை இல்ல, வழக்கு முடிஞ்சா இல்ல, அது என்ன தீர்ப்பு, அது அளவும் இல்ல, விட்டுவாங்க. கேட்டா நல்ல எனக்கு அடிப்படை. அப்ப விடுதலை செய்யும் போது நல்ல எனக்கு அடிப்படையில் விடுதலை செய்கிற நீங்கள் எந்த இனக்கு அடிப்படையில் கைது செய்தீர்கள் என்றால் பதிவு இல்லை. ராஜபக்சே வரும்போது 6 மீனவர், சிறிசேனா வர்றார் இந்தியாவுக்கு 16 மீனவர்களை விடுதலை செய்கிறார். இது எப்படிப்பட்ட செயல்? இவ்வளவு பெரிய நாட்டின் குடிமக்களை சிறைக்கைதிகளாக பிணைக்கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டு தனக்கு ஆதரவாக சாதகமாக நடந்தால் விடுதலை செய்வோம் என்றால் அது பிளாக்மெயில் செய்தா மிரட்டுதா? இவ்வளவு பெரிய நாட்டை மிரட்டுதா? உன் நாட்டு குடிமகனை பாரக்காயாக பிடித்து வைத்துக் கொண்டு உன்னை மிரட்டுதா? இந்த கேள்வி எழுமாயலாத. இதுக்கு என்ன இந்திய பெருந்தேசம் பதில் இருக்குது? என்ன மிகப்பெரிய கடற்படை வைத்திருக்கிற நாடு என்று சொல்லுது, பாதுகாப்பு பணியை ரோந்து செய்கிறோம் என்று சொல்லுது. இவ்வளவு மக்கள் இருக்கிறீர்கள், என் மீனவ சொந்தங்கள், எத்தனை மீனவர்களை நடுக்கடலில் சுற்றிருக்கிறார்கள்? இந்த டைட்டஸும் அவருடைய தோழர்கள் 4 பேரும் மீன்பிடிக்க போனது ஒரு படகுல,
இந்தியா இலங்கை கிரிக்கெட் ஆடுது, அந்த போட்டியில இந்தியா வெல்லுது. அந்த கோபத்துல அந்த ராணுவ வீரன் ஒரு மணி நேரம் அந்த கடற்படை ஆறு கப்பல் சுத்தி அந்த டைட்டஸ்ங்கிற படகை பிடிச்சிருக்கு. நல்லா கவனிங்க, ஒரு மணி நேரம் ஆறு கப்பல் ஒரு இடத்துல குவிந்து நிக்குது. ஏன் என்று பார்க்காம இந்திய ராணுவ படை கடற்படை ராணுவம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? பல்லாங்குழி ஆடிக்கிட்டு இருந்துச்சா? என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? ஒரு தொலைநோக்கு கருவி மூலம் ஆறு கடற்படை அங்க எதுக்கு குவிஞ்சு நிக்குதுன்னு பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தது? எப்படி கொலை செஞ்சா? கைய கம்பியில கட்டி, கால கம்பியில கட்டி, கழுத்த கம்பியில கட்டி, ஆணுறுப்பை இறுக்கி கட்டி கொலை செஞ்சு போட்டான். காரணம் என்ன? இந்தியாவுக்கு தமிழன் செத்தா அதை பார்க்காம புடிங்கிட்டு இருந்தது உன் கடற்படை ராணுவம். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? இத்தனை மீனவன் செத்துருக்கிறானே, ஒரு மீனவனை சிறைபிடிக்கும் போது தடுத்தது இந்திய ராணுவம், ஒரு மீனவனை சுட்டுக் கொள்ளும் போது தடுத்து காத்தது தன் நாட்டு குடிமக்களை இந்திய கடற்படை. ஒரு செய்தியை அறிவார்ந்த மக்கள் படித்ததுண்டா? யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க இந்த கடற்படை நிக்குது? எதுக்காக நிக்குது? இந்திய இலங்கை கடற்படை ராணுவம், இந்திய ராணுவமும் இலங்கை கடற்படை ராணுவம் கூட்டு ரோந்து யாரை காக்க? யாரிடமிருந்து யாரை காப்பாற்று? இலங்கை ராணுவ வீரர்களுக்கு முப்படைக்கும் சிறப்பு பயிற்சி. எதற்காக? யாரோட சண்டை கூட போகிறது இந்த இலங்கை? அமெரிக்காவோடவா, ஆஸ்திரேலியாவோடவா, சீனாவோட, ரஷ்யாவோடவா, பாகிஸ்தானோடவா, இல்ல இந்தியாவோடவா? யாரோட சண்டை போட போகுது? யாரோட போட்டிருக்கு? விடுதலை பெற்ற காலத்தில் இருந்து இலங்கை யாரோட சண்டை போட்டிருக்கு? யார கொண்டிருக்கு? யாரோட சண்டை? 35 ஆண்டுகளாக சொந்த நாட்டிலே வாழ்ந்த தமிழர் என்கிற இன மக்களைத்தான் கொண்டு குவிச்சிருக்கு. யாரோட சண்டை? இப்ப எதற்காக பயிற்சி? சிறப்பு பயிற்சி. மூணு படை இருக்கும், கடற்படை, விமானப்படை, காவல்படை என்ற மூணு படைக்கும் எதற்காக சிறப்பு பயிற்சி? யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க போர்க்கப்பல் பரிசு? பதில் உண்டா? மறுபடியும் அங்க இருக்கிற தமிழனை கொள்ளுவான், கொண்டுட்டா பிறகு இருக்கிற தமிழனை கொள்ளறான், கொண்டுகிட்டு இருக்கான். அவன் சுட்டது நீ கொடுத்த துப்பாக்கிடா, என் நெஞ்சில பாஞ்சது ஓன் தோட்டாடா யோசிக்கப்பயல. அப்புறம் இந்த வெங்காயங்களுக்கு நாங்க இந்தியரா இருந்திருக்கோம், இதெல்லாம் பேசிட்டா நாங்க பாசிஸ்ட், பிரிவினைவாதிகள், சாவனிஸ்ட், இனவாதம் பேசிடுவோம். பிரிவினைவாதம், சொந்த நாட்டு மக்களை காப்பாத்த பக்கற்ற உனக்கு என்னடா தேசியம் இருக்கு? உனக்கு என்ன புடுங்குறீங்க? என்ன இருக்குது உனக்கு? என் உயிரை காப்பாற்ற முடியாத உனக்கு இருக்கிற அதிகாரம், என் சாவுக்கு வராதவன், என் இரவுக்கு வந்து அழாதவன் உனக்கு இருக்கடா வாக்கு. அதை மட்டும் வெக்கம் இல்லாம கேட்டு வர்ற எதுக்கு வர? எந்த உரிமைக்கு நின்றுக்க நீ எனக்கு? எந்த உரிமைக்கு? எல்லை தாண்டி வரா, எல்லை தாண்டி வரான்னு சொல்றாங்கிறானே, எல்லை தாண்டி மீனவன் வர்றான் சொல்றான். இந்த கேரளா வந்து மீன் முடிக்க போற ஒருவன் கூட எல்லை தாண்டி போறது இல்லையா? ஒரு கேரள மீனவன் சுடப்பட்டிருக்கான், சிறைபிடிக்கப்பட்டிருக்கான். அப்ப எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பதற்காக சுடப்படலடா, சிறைபிடிக்கப்படல. எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதற்காக சிறைபிடிக்கப்படுகிறார், சுடப்படுறான். இதான் உண்மை. அவனுக்கு தெரியுது இந்த அதிகாரம் தமிழர்களுக்கு இல்ல, தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவோடு இருக்கிற அதிகாரங்கள், தமிழரும் வாழ வேண்டும் என்று நிற்கிற அதிகாரம் இல்ல. தமிழர்களும் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற அதிகாரத்தை நிறுவத்தான் உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு அரும்பாடாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சிக்கு ஒரு பிரச்சனை, ரெண்டு பிரச்சனையா? எத்தனை காலத்துக்கு இந்த மீனவர் பிரச்சனை இருக்கு? எவ்வளவு காலத்துக்கு? இவ்வளவு பெரிய நாடு இந்த உரிமையை பெற்றுத்தர முடியாதா? அது கேட்டா அப்படி மீனவனும் மீனவனும் பேசி தீர்த்துக்க புடுங்கிறது கடை, அப்புறம் பாராளுமன்றம், அப்புறம் பிரதமர், அப்புறம் அமைச்சர், அது எதுக்கு இருக்குது? அப்புறம் எதுக்கு பிரச்சனை? மீனவனுக்கும் மீனவனுக்கும் இல்ல, என் மீனவனை சுட்டது இலங்கை மீனவன் அல்ல, என் மீனவர்களை சுட்டது சிறை பிடித்தது இலங்கை கடற்படை ராணுவம். பிரச்சனை என் மக்களுக்கும் ராணுவத்துக்கும். அதை எப்படி திசை திருப்ப பாக்குது? தமிழ் அங்கிருக்கிற தமிழ் மீனவர் தான் இங்க இருக்கிற தமிழ் மீனவர்களுடன் மோதுறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் பறிபோகுதுன்னுதான் இவர்களை நாங்கள் சிறைபிடிக்கிறோம். அவ்வளவு அக்கறையாடா தமிழன் மேல, அவ்வளவு அக்கறை கொண்டு அவன் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறோம் தான் 176 பேர் கொண்டு குடிச்சியாடா, எங்க அக்கா தங்கச்சி கதற கதற கற்பழிச்சாடா, எங்க பச்சை பிள்ளைகளை போய் கொத்து கொத்தா குண்டுகளை போட்டு கொன்னியாடா, 90,000 விதவைகளை அந்த நிலத்தில் அக்கறையில் தான் நிறுத்தினியாடா. இதுவா அங்க இருக்கிற தமிழனுக்கு? என்ன நான் கேட்கிறேன்,
இலங்கையில தமிழரை தவிர இவன மீன் பிடிக்கலையா, சிங்கள மீன் பிடிக்கலையா? தமிழன் மட்டும்தான் மீன் பிடிக்கிறானா? அப்ப எப்படி உலகத்தில் காட்டுவது? பிரச்சனையே தமிழ் மீனவர்களுக்குள்ளதா, எங்களுக்குள்ள இல்ல என்று காட்டுவது. அதை எங்களுக்குள்ள திணிப்பது. அதையும் இந்த பயிற்சிக்கார பைய மக்கள் நம்பிட்டு ஏதோ பிரச்சனை உங்காரர்கள் தானமாப்பா இங்க அடிக்கிறாங்க. சொல்ல சொல்றாங்க பாப்போ, சொல்ல சொல்ற பாப்போம். இந்த மீனவன் இத்தனை மீனவன் நீ சொல்றிய, எங்க அண்ணன் ஆளுகைக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த கடல் எல்லையில ஒரு மீனவன் கைது செய்யப்பட்டா புறப்படுறான் சொல்றா பாப்போம். போகும்போது பார்த்துட்டு போடா தம்பி, என்ன நமது மீனவர்கள் எவ்வளவு சுதந்திரமாக மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பயங்கரவாதி, இவங்க எல்லாம் தேசியவர், கேட்க ஆள் நினைச்சா ஆடிட்டு இருக்க. சுத்த ஐயோக்கியத்தனம், ஏமாற்று. நமக்கு நாதி இல்லை, கேட்க ஆள் இல்லை. மீனவர் சங்கம், காங்கிரஸ் மீனவர் சங்கம், அதிமுக மீனவர் சங்கம், மதிமுக மீனவர் சங்கம், அப்புறம் தேமுதிக மீனவர் சங்கம், திமுக மீனவர் சங்கம், பாஜக மீனவர் சங்கம், இப்படி சங்கம் சங்கமா பிரிஞ்சு அங்கங்கமா வெட்டி போட்டு போயிட்டு இருக்க. உனக்கு என்ன இருக்குது? நாகர்கோயில மீனவன் அடிச்சா நீ அடமாட்ட, மண்டபம் ராமேஸ்வரம் பாம்பன்ல அடிச்சா நாகப்பட்டினம் மீனவன் அடமாட்டேன், கன்னியாகுமரியில் அடிச்சா நீ அங்க இந்த கடலூர் மீனவன் அடமாட்டேன். அப்புறம் எப்படி தீரும்? இது மீனவன் பிரச்சனை என்று பார்க்கிறது, மீத்தேன் பிரச்சனை தந்தை விவசாயி பிரச்சனை என்று பார்க்கிறது, முல்லை பெரியார் பிரச்சனை தேனிக்கம்பம் விவசாயிகள் பிரச்சனை என்று பார்க்கிறது, காவிரி நதி தஞ்சை விவசாயிகள் பிரச்சனை என்று பார்க்கிறது. அப்படி பார்க்க முடியாது. இதை எல்லாம் தமிழர் தேசிய இனத்திற்கான பிரச்சனை என்று பார்க்கும் போதுதான் இது எழுச்சி வரும், புரட்சி வரும், விடுதலை வரும். அந்த அடிப்படையில் தான் இந்த அரசியலை கட்டுறோம். நாம் தமிழ இனவாதம் பேசிடுவோம், பிரிவினைவாதம், சொந்த நாட்டு மக்களை காப்பாத்த பக்கத்த உனக்கு என்னடா தேசியம் இருக்கு, உனக்கு என்ன புடுங்குது, இங்க என்ன இருக்குது உனக்கு? என் உயிருக்கு காப்பாற்ற முடியாத உனக்கு இருக்கிற அதிகாரம், என் சாவுக்கு வராதவன், என் இழவுக்கு வந்த அனாதவன் உனக்கு இருக்கடா வாக்கு. அதை மட்டும் வெக்கம் இல்லாம கேட்டு வர்ற, எதுக்கு வர்ற? எந்த உரிமைக்கு நின்றுக்க நீ எனக்கு? எந்த உரிமைக்கு? எல்லை தாண்டி வர்ற, எல்லை தாண்டி வர்றான்னு சொல்றாங்கிறானே, எல்லை தாண்டி மீனவன் வர்றான் சொல்றான். இந்த கேரளா வந்து மீன் முடிக்க போற ஒருவன் கூட எல்லை தாண்டி போறது இல்லையா? ஒரு கேரள மீனவன் சுடப்பட்டிருக்கான், சிறைபிடிக்கப்பட்டிருக்கான், சுடா பாப்போம். அப்ப எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பதற்காக சுடப்படலடா, சிறைபிடிக்கப்படல. எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதற்காக சிறைபிடிக்கப்படுகிறான், சுடப்படுறான். உண்மை அவனுக்கு தெரியுது, இந்த அதிகாரம் தமிழர்களுக்கு இல்ல, தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவோடு இருக்கிற அதிகாரங்கள், தமிழரும் வாழ வேண்டும் என்று நிற்கிற அதிகாரம் இல்ல, தமிழர்களும் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற அதிகாரத்தை நிறுவத்தான் உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு அரும்பாடாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சிக்கு ஒரு பிரச்சனை, ரெண்டு பிரச்சனையா? எத்தனை காலத்துக்கு இந்த மீனவர் பிரச்சனை இருக்கும்? எவ்வளவு காலத்துக்கு? இவ்வளவு பெரிய நாடு இந்த உரிமையை பெற்றுத்தர முடியாதா? அது கேட்டா அப்படி மீனவனும் மீனவனும் பேசி தீர்த்துக்க புடுங்கிறதுக்காடா. அப்புறம் பாராளுமன்றம், அப்புறம் பிரதமர், அப்புறம் அமைச்சர், அது எதுக்கு இருக்குது? அப்புறம் அதுக்கு பிரச்சனை மீனவனுக்கு மீனவனுக்கும் இல்ல. என் மீனவனை சுட்டது இலங்கை மீனவன் அல்ல, என் மீனவர்களை சுட்டது சிறைபிடித்தது இலங்கை கடற்படை ராணுவம். பிரச்சனை என் மக்களுக்கும் ராணுவத்துக்கும். அதை எப்படி திசைப்ப பாக்குது? தமிழ் அங்க இருக்கிற தமிழ் மீனவர் தான் இங்க இருக்கிற தமிழ் மீனவர்களோட மோதுறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் பறிபோகுதுன்னுதான் இவர்களை நாங்க சிறைபிடிக்கிறோம்னு. அவ்வளவு அக்கறையாடா தமிழன் மேல, அவ்வளவு அக்கறை கொண்டு அவன் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறான்? 176,000 பேர் கொண்டு குடிச்சியாடா, எங்க அக்கா தங்கச்சி கதற கதற கற்பழிச்சாடா, எங்க பச்சை பிள்ளைகள் அப்படி கொத்து கொத்தா குண்டுகளை போட்டு கொன்னியாடா, 90,000 விதவைகளை அந்த நிலத்தில் அக்கறையில் தான் நிறுத்தினியாடா, இதுவா? அங்க இருக்கிற தமிழனுக்கு ஏண்டா நான் கேட்கிறேன், இலங்கையில தமிழனை தவிர இவனை மீன் பிடிக்கலையா, சிங்கள மீன் பிடிக்கலையா? தமிழன் மட்டும்தான் மீன் பிடிக்கிறானா? அப்ப எப்படி உலகத்தில் காட்டுவது? பிரச்சனையே தமிழ் மீனவர்களுக்குள்ளதா, எங்களுக்குள்ள இல்ல என்று காட்டுவது. அதை எங்களுக்குள்ள திணிப்பது. அதையும் இந்த பயிற்சிக்கார பைய மக்கள் நம்பிட்டு ஏதோ பிரச்சனை உங்காளுகள் தானமாப்பா இங்க அடிக்கிறாங்க. சொல்ல சொல்றாங்க பாப்போம், சொல்ல சொல்லு பாப்போம். இந்த மீனவன் இத்தனை மீனவனை நீ சொல்றிய,
எங்க அண்ணன் ஆளுகைக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த கடல் எல்லையில ஒரு மீனவன் கை செய்யப்பட்டா புறப்பட்டான் பார் சொல்றா பாப்போம் போகும்போது பார்த்துட்டு போடா தம்பின்றாங்க நமது மீனவர்கள் எவ்வளவு சுதந்திரமாக மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் பயங்கரவாதி இவங்க எல்லாம் தேசியவாதி கேட்க ஆள் இல்லைன்னு ஆடிட்டு இருக்கா சுத்த ஐயோக்கியத்தனம் ஏமாச்சு நமக்கு நாதி இல்லை கேட்க ஆள் இல்லை மீனவர் சங்கம் காங்கிரஸ் மீனவர் சங்கம் அதிமுக மீனவர் சங்கம் மதிமுக மீனவர் சங்கம் அப்புறம் தேமுதிக மீனவர் சங்கம் திமுக மீனவர் சங்கம் பாஜக மீனவர் சங்கம் இப்படி சங்கம் சங்கமா பிரிஞ்சுனா அவன் அங்கங்கமா வெட்டி போட்டு போயிட்டு இருக்கான் உனக்கு என்ன இருக்குது உன் நாகர்கோயில மீனவன் அடிச்சா நீ அழமாட்ட மண்டபம் ராமேஸ்வரம் பாம்பரில் அடித்தா நாகப்பட்டினம் மீனவன் அழமாட்டேன் கன்னியாகுமரியில் அடித்தா நீ அங்கே இந்த கடலூர் மீனவன் அழமாட்டேன் அப்புறம் எப்படி தீரும் இது மீனவன் பிரச்சனை என்று பார்க்கறது மீத்தேன் பிரச்சனை தஞ்சை விவசாயி பிரச்சனை என்று பார்க்கறது முல்லை பெரியாறு பிரச்சனை தேனிக்கம்பம் விவசாயிகள் பிரச்சனை என்று பார்க்கறது காவிரி நதி தஞ்சை விவசாயிகள் பிரச்சனை என்று பார்க்கறது அப்படி பார்க்க முடியாது இதையெல்லாம் தமிழர் தேசிய இனத்திற்கான பிரச்சனை என்று பார்க்கும் போதுதான் இது எழுச்சி வரும் புரட்சி வரும் விடுதலை பெறும் அந்த அடிப்படையில் தான் இந்த அரசியலை கட்டுறோம் நாம் தமிழர் என்கிறது ஏன் சொல்லணும் நான் மீனவன் இல்ல நான் கொத்தனாரு கோனாரு ஆடு மேய்க்கிறேன் கோனாரு அதை செய்யறது கோயவரு அதெல்லாம் கிடையாது நான் தமிழன் இந்த வேலை பிடிக்கலாம் வேற வேலை செய்வேன் இந்த மதம் பிடிக்கலாம் வேற மதத்துக்கு போவேன் ஆனா இந்த இனம் பிடிக்கலாம் மலையாளியாவோ தெலுங்கனாவோ நான் மாற முடியாது நான் தமிழன் எனக்கு சாதி பிடிக்கல மதம் பிடிக்கல நான் பேசுறேன் இப்ப உங்களுக்கு என்ன சீமா யாரா என்ன சாதியாட இருப்பான் என்ன மதமாட இருப்பான் உனக்கு தெரியல ஆனா உடனே தெரியுது என் வாய் வழியே வருகிற என் தாய்மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துகிறது நான் தமிழன் என்று அதானே என் அடையாளம் அதனால இருக்க முடியும் நீங்களே பாருங்க 840 மீனவர்களை நம்ம சுட்டுக் கொண்டிருக்கான் பிணமா விழுந்திருக்கான் ஒரு ஏடு ஒரு நாடு ஒரு பாராளுமன்றத்தில் பேசினவன் சட்டமன்றத்தில் பேசினவன் உலகத்தில் இந்தியாவில் இருக்க எந்த தொலைக்காட்சி அது தமிழ் மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்திய மீனவன் ஒரு செய்தி இந்த நாடு எழுதியது உண்டா ஒரு ஏடு எழுதியது உண்டா பதிவு செய்தது உண்டா ஒரு தொலைக்காட்சி செய்து பிடித்தது உண்டா இந்திய மீனவன் சொன்னது உண்டா லட்சக்கணக்கான அந்த நிலத்தில் கொண்டு போச்சான் நம்ம மக்களை விழுந்தான் விழும்போது இந்துக்களில் 50 பேர் கொல்லப்பட்டார்கள் சிங்கள இராணுவத்தால் இஸ்லாமியர்களில் ஒரு 100 பேர் கொல்லப்பட்டார்கள் கிறிஸ்தவர்களில் ஒரு 25 பேர் கொல்லப்பட்டார்கள் எவனாவது எழுதுனானா மீனவன்ல வந்து மீன் பிடிக்கிற பரதர் செத்தார் மீன் பிடிக்கிற இஸ்லாமியர் செத்தார் என்றா எழுதுனா இல்ல அங்க செத்தாலும் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் சிங்கள இராணுவம் போர் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் தமிழர்கள் செத்தார்கள் என்றுதான் சொன்னது இதுல நீ என்ன உணர் நீ உணர்ற நீ பிணமாக விழும்போதும் தமிழர் என்கிற இனமாகத்தான் விழுந்தாய் என்பதை நீங்க அதான் உணர்வு இன உணர்வுனா என்ன ஈக்கு எறும்புக்கு நாய்க்கு நரி கூட இருக்கு நரிக்கு கூட இருக்கு இன உணர்வு இன உணர்வுனா என்ன என்ன இன உணர்வுனா என்னை கட்டி வச்சு ஒரு மரத்துல கைய கால திமிர முடியாம கட்டி வச்சு என் கண் முன்னே என் ஆத்தாவை என் அப்பனை என் அக்காவை என் தங்கையை அடிக்கும் போது தடுக்க முடியலையே என்ற அந்த உணர்வு எழுச்சியிலே கோபத்திலே என்னை மீறி என் கண்களில் இருந்து நீர் வழியுமே அந்த நீர் துளிதான் இன உணர்வு அந்த நீர் துளிதான் அப்படித்தான் இந்த மீனவ சொந்தங்களை சிங்களன் சுட்டு வீழ்த்தும் போது தடுக்க முடியலையே என்ற கோப ஆவேசம் கொந்தளிச்சு வருது அதுக்கு பிறகுதான் இன உணர்வு இசைப்பிரியா என் தங்கைய அவ யார் செத்தா எனக்கு என்ன நம்ம தங்கச்சி கற்பழிச்சு சிங்களை கொண்டுட்டானா என்ற அந்த அவமானத்தில் உன்னை அறியாமல் நீ தலை முடிகிறியே அதான் இன உணர்வு இன உணர்வுனா எல்லாருக்கும் தான் இருக்கு நமக்கு மட்டும்தான் இல்லாது எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு கருணாநிதிக்கு இல்லையா எந்த காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திமுக கொடி காங்கிரஸ் கொடி இறக்கி திமுக கொடி மேல பறந்தது இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கும் செஞ்ச பெரிய துரோகம் திமுக பெருந்தலைவர் காமராஜரை தோப்பிடிச்சது காமராஜரை தோப்பிடிச்சது வேட்பாளர் இல்ல தமிழ் தமிழ் மீது இருந்த பற்றுல இந்தி திணிப்புல இருந்த வெறுப்புல ஐயாவை தோக்கடிச்சான் எந்த காங்கிரஸை வீழ்த்தி திமுக ஆட்சிக்கு வருது நமது இனம் கொத்து கொத்தா கொன்றொழிக்கப்படுது மே 18 போர் முடிஞ்சிருச்சுங்கிறான் இலங்கையை காட்டுறா காணொலி எல்லாம் வருது ஈழம்
அப்படியே கரும் புகையால சூழ்ந்து இருக்குது. போர் முடிஞ்சு எரிஞ்சு புகையா போயிட்டு இருக்கு. போர் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாரையும் கொண்டுட்டான். ஒரே ரத்த வாடை சாவு எல்லா இடத்துலயும் ஓலமும் ஒப்பாரியும். அந்த சோகத்தை உலகத்திற்கு சொல்வதற்கு அந்த ஒரு நாள் அரை நாள் கூட விடுமுறை அறிவிக்காத கருணாநிதி அரசு, ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸ் முதலமைச்சர் ஆந்திர முதலமைச்சர் ஹெலிகாப்டர் விபத்தில் உளங்கூர்தி விபத்தில் இறந்து போயிருவார். ஒரு நாள் அரசு விடுமுறை. எந்த காங்கிரஸ் கொடியை இறக்கி மேலே ஏற்றுச்ச திமுக கொடி, அதை அறக்கம்பத்தில் இறக்கி பறக்க விட்டார் கருணாநிதி. இதுதான்டா இனப்பற்று இனப்பாசம். நம்ம வாக்குல வாங்கி அதிகாரத்துக்கு வந்த இனம் செத்ததுக்கு ஒரு நாள் விடுமுறை விடல. ஆனா ராஜசேகர் ரெட்டிக்கு எதுக்காக விடுமுறை விட்டீங்க? பதில் சொல்லுமா திமுக? அரும்பெரும் தலைவர்கள் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் உடன் பிறந்தவர்கள் சொல்வார்களா எதுக்காக ராஜசேகர் ரெட்டிக்கு விடுமுறை? சோனியா காந்தியை மகிழ்விக்க. பேரறிஞர் அண்ணா உங்க கட்சியின் நிறுவனர் செத்ததுக்கு விட்டானா? உங்க அருமை நண்பர் எம்ஜி ராமச்சந்திரன் மக்கள் திலகம் என்று மக்களால் போற்றப்பட்டவர் செத்ததுக்கு விட்டானா? நாளைக்கு நீங்களே செத்தால் விடுவானா? எதுக்கு விட்டீர்கள்? பதில் உண்டா? யோசிச்சு பாரு எப்படி இருக்கு. மகாராஷ்டிர மாநிலத்தில் பால் தாக்கரே சிவசேனா கட்சியினுடைய நிறுவனர் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து அரசியல் செய்வதா அவர் கொள்கையே. எப்பவுமே காங்கிரஸ் எதிராக தான் முடிவெடுப்பார். பாரதிய ஜனதாவோட தான் கூட்டணி இதுவரை. ஆனால் அவர் அந்த மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய முன்னாள் அந்த குடியரசுத் தலைவராக இருந்த அம்மா, அந்த அம்மா பேர் பிரதிபா பாட்டீல். அந்த பிரதிபா பாட்டீல காங்கிரஸ் கட்சி குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நியமிக்குது. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கிற காங்கிரஸ் கட்சி, கடைசி வரை காங்கிரஸ் கட்சியை எதிர்த்தே அரசியல் செய்து கொண்டிருந்த பால் தாக்கரே, தன் மண்ணின் மகள் பிரதிபா பாட்டில குடியரசுத் தலைவராக போட்டுட்டு காங்கிரஸ் முன்னிறுத்துங்கிறதுக்காக எல்லாத்தையும் கடந்து தன் மண்ணின் மகள் இந்த நாட்டின் முதல் குடிமகளாக வரணும், குடியரசுத் தலைவராக வரணும்ட்டு காங்கிரஸ் கட்சி நிறுத்தின அந்த பிரதிபா பாட்டில பால் தாக்கரே ஆதரிக்கிறான். அதுக்கு பேர் என்ன? அதான் இனப்பற்று இன உணர்வு. அப்படி இருக்குமா இங்க? அப்படி இருக்குதா தமிழ்நாடு? இருந்ததா இருக்குமா? அதை கவனத்தில் எடுத்துக்கணும். என்ன உரிமை வச்சிருக்கு நீ? கிரிக்கெட் அணி இருக்குது, ஒரு தமிழன் அதில் விளையாண்டது உண்டா யாராவது கைதுக்கு? நீ ராபின் சிங் தமிழ்நாட்டிலிருந்து போய் விளையாண்டான், அவன் தமிழனா? முரளி கார்த்திக் தினேசனா? ஓ ஆளா? ஓ ஆளா சொல்லு பார்ப்போம். பாலாஜி நல்லா பந்து வீசினார்னா ஓ ஆளா தமிழனா? இல்லை. அஞ்சு ஜார்ஜ் நீளந்தான்றா, தமிழ்நாட்டிலிருந்து போய் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக தான்றா, அவன் மலையாளி. பயிற்சியாளன் கூட அவன் தமிழ்நாட்டுக்காரன் இல்லை, அவன் புருஷன். காசு ஓன் காசு. என் தமிழச்சிக்கெல்லாம் கால் நொண்டி ஆயிட்டாளுகளா, தாண்ட மாட்டாளுகளா? அவ்வளவுதான் உன் உரிமை, உனக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ என்ன வச்சிருக்க உன் நாட்டில்? என்ன வச்சிருக்க? எல்லைகள்ல, கேரள எல்லை, கர்நாடக எல்லை, ஆந்திர எல்லைகள் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்களும் உன் காசுல நடக்குது. பாடம் நடத்துறது தெலுங்கு மலையாளி கன்னடம், ஆனா படிக்கிற மொழி கன்னட மொழி தெலுங்கு மொழி. நீ வா என்னோட ஓசூர்ல. வன்னி எனக்கு தமிழ் தெரியாது, ஆதி பறை எனக்கு தமிழ் தெரியாது, அவன் தெலுங்கு கன்னடம் பேசிக்கொண்டிருக்கிறான். அழிஞ்சு போன ஒரு இனம். உன் தாய்மொழியை படிக்க முடியாது, பாடம் நடத்த உனக்கு ஆசிரியர் இல்ல, அவ்வளவு ஆளுமை அவன் செலுத்துறான். ஓ மண் இல்ல, உனக்கு என்ன தெரியுது அதை பத்தி கவலை உண்டா சொல்லு பாப்போம். இதே கர்நாடகாவ 1.25 கோடி நம்ம மக்கள் இருக்கோம். ஒரு பாட மொழியா எங்க தாய்மொழியை படித்துக் கொள்ற உரிமையை கொடுங்கன்னு கெஞ்சிரோ முடியாதுங்கிறோம். ஆனா என் நாட்டு சட்டசபைக்குல ஒரு கன்னடம் தெலுங்கு தெலுங்குலே பேசுறான், நம்மளால பேச முடியுமா? எல்லாத்தையும் இழந்துட்டோம். கடைசி வாய்ப்பு. உன் வளங்கள் என்ன? 110 ஆண்டு கால பனை மரத்தை 100 ரூபாய்க்கு விற்கிற பனை இந்த இனத்தின் தேசிய மரம், அது தெரியுமா உனக்கு? அதுவா தெரிஞ்சு வச்சிருக்கியா? பனையை போல எல்லாம் மானுட சமூகத்துக்கு பயன்படுற ஒரு மரத்தை உலகத்தில் சொல்லு பார்ப்போம். தென்னை கூட நீ பேணி வளர்த்தால் தான் உனக்கு பலன் தரும். பனை ஒருமே தான் செய்ய வேண்டியதில்லை, மட்டையை கழிச்சு விட்டா போதும், எல்லாமே பயன்படுகிற அந்த பனையை நீ விற்கிற. 150 ஆண்டு கால பனையை 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு விற்கிற பனை வளம் இல்லையா? அதை புரிஞ்சிருக்கிறோமா? சீன பாய் வருது, சீன கொட்டான் வருது, வருது, எல்லாம் வருது. கிழிந்து
இப்போ குழந்தை காட்டுற கிழுகிழுப்ப பனை ஓலையில சீனால இருந்து இறக்குமதி ஆகுது. ஏன் உனக்கு செய்ய வராதா? ஓ ஓலப்பாயில பாய் பண்ணி படுத்தா உனக்கு தூக்கம் வராதா? உன் பொருளாதாரம் எங்கிருந்து வருது? எல்லாம் சுரண்டப்பட்டுட்டது. அப்ப இதெல்லாம் மாற்றணும். உன் நிலம் முழுமைக்கு சீம கருவேல மரம், தைல மரம், யூக்கலிப்டஸ், சமூக நல கேடுகளை சமூக நல காடுகள் என்று நட்டு வளர்க்கிறான். உன் தெரியாதா? ஆழத்துல 40 அடி, அகலத்துல 40 அடி நீரை உறிஞ்சிருங்கிறான். இந்த ரெண்டு மரம் மரங்களின் பிசாசு என்கிறான். இந்த சீம கருவேலைய தென் அமெரிக்காவில இருந்து வந்தது. அப்படிக்கு பூமி கடியில நீர் இல்லையா, காற்றுல மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிருங்கிறான். அப்புறம் எப்படி மேக உருவாய் மழை பெய்யும்? எப்படி மழை பெய்யும்? அந்த கருவேலம் அந்த சீம கருவேல மரத்துக்கிட்ட ஒரு பசுமாடை கட்டினா சினையே பிடிக்காதுங்கிறான். சினை பிடிச்சிருந்தாலும் கரு கலைஞ்சிருங்கிறான். இந்த மரத்தை அழிக்கணும்னு ஏன் தோணல? 3 மாசத்துல போர்க்கால நடிக்கிற பூரா மரத்தையும் தூக்கி வீசிட்டு எந்தும் தேக்கும் சவுக்கு நட முடியாதா? புங்க புளிய வேம்ப நட முடியாதா? நட முடியாதா? முடியுமா? முடியாதா? என் மண்ணின் வளத்தை கெடுக்கிற இந்த நச்சு செடியை தூக்கி வீசா வீச முடியாதா? அக்கறை இல்லை. நோக்கம் இருந்தா எதையும் செய்யணும். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கனவு இருக்கு. இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருக்கிறவனுக்கு இதை பத்தி அக்கறை இல்லை. அதான் இன்னைக்கு எல்லாம் காசு, எல்லாம் பணம், எல்லாம் லஞ்சம். இந்த தேர்தல் வரப்போகுது. யார் நேர்மையா ஒருத்தர் தேர்தலை சந்திக்க ஒரு கட்சி இருக்குதா? எல்லாம் பணம். ஒரே நம்பிக்கை என்ன? வாக்கு பணத்தை கொடுத்தா வாக்கு போட்டுருவாங்க தமிழர்கள். பணத்தை கொடுத்தா இனத்தை காட்டி கொடுக்குற கூட்டமா அது இருக்குது. மானங்கட்டு போச்சு இந்த தினம்னு நினைக்கிறான். கொஞ்சம் நஞ்சு அவனுக்கு இருக்கிற மூளையும் சாராயத்தில் ஊற வச்சாச்சு. அப்புறம் என்ன இருக்குது? எல்லாம் மாதிரி போய்விட்டது. 5 ரூபா 500 ரூபா காசு ஒரு ஓட்டுக்கு, 500 1000. 5 நாள் பசிக்காம சாப்பிடுவீங்க, அப்புறம் 5 ஆண்டுகள் நிரந்தரமா பட்டினி கிடப்பீங்களே. அதை சிந்திக்கிற ஆச்சரியம் அது மக்களுக்கு இல்லை. காரணம் என்ன? வறுமை. 75 விழுக்காடு எமது மக்கள் தொகையில அன்னாரங்காட்சிகள், தினக்கூலிகள். காலையில ஆடு மாடை எடுத்துட்டு போய் வயக்காட்டுல வெம்பாடுபட்டு களை வெட்டி கரும்பு கருவேல முள்ளு வெட்டி அது எல்லாம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரணும். பொழுது சாய அங்க காட்டுல என்ன கிடைக்குதோ, தக்காளியோ வெண்டைக்காயோ கீரையை பிடிங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு களைச்சு அப்படியே படுத்த பிறகு காலையில வச்சு பழைய வெஞ்சி எடுத்துக்கிட்டு ஒரு வெங்காயமோ கருவாட்டு பொடியோ பழைய வெஞ்சி எடுத்து தூக்கிட்டு ஆடை மாட்டை எடுத்துட்டு மறுபடியும் போகணும். அங்க உழைக்கணும், திருப்பி வரணும். இதான் அவன் தினசரி, தினக்கூலி, அன்னாரங்காட்சி, பஞ்ச பராரி. இவனுக்கு தொலைக்காட்சியில் என்ன செய்தி, தம்பி தீவில் என்ன செய்தி, தன் தொலைக்காட்சியில் என்ன செய்தி, கலைஞர் தொலைக்காட்சி என்ன செய்தி, புதிய தலைமையில் என்ன செய்தி, எவன் எத்தனை 1,000,000 கோடி கொள்ளையடிச்சா, எவன் 1,000,000 கோடி திருநா, யாரை யாரை கட் படிச்சா, யார் எவனை கொலை செஞ்சா, ஒரு இளவை அவனுக்கு நேரம் இல்லை. வறுமை அதை ஒட்டி அவனுக்கு அறியாமை, புறச்சூழலை பற்றி கவனிக்க சிந்திக்க நேரம் இல்லை இவனது மக்களுக்கு. அதான் பிரச்சனை. ஒரு படிக்கிற கூட்டம் இருக்கு, அது படிச்சு தான் மட்டும் வாழ்ந்தா போதும்னு கிளம்பிடுது. இங்க 2 பேர் தான். எதை பத்தியுமே கவலைப்படாத ஒரு கூட்டம், எல்லாத்துக்கும் கவலைப்பட்டு சாகிற ஒரு கூட்டம், 2 தான் தமிழினத்தில் இருக்குது. அந்த புறச்சூழல் அவன் கவனிக்க முடியல, வறுமை, அறியாம. அதனால இருக்கிற மறதி, அந்த மறதி இந்த அயோக்கிய அரசியல் தலைவர்களின் முதலீடாயிருக்கு. அதான் பாருங்களேன், ஐயா ஸ்டாலின் வந்து கடந்த அவர் சொல்றாரு, நாங்க வந்தா ஊழலை ஒழிப்போம்னு. ஊழலை கொண்டு வந்தது யாரு? அதை மறந்துடும் தமிழ் என்ன நினைக்கிறேன். நாங்க வந்தா மதுக்கடைகளை மூடுவோம்னு திறந்தது யாரு? அது தமிழன் மறந்துடுவான்னு நினைக்கிறேன். அதைத்தான் அருமை தங்கை செங்கொடி சொல்கிறார், மறந்து விடுவது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை என்று. அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க செய்யறது தெரியாதா? கடந்த கால தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கிறோம் என்று மக்கள்கிட்ட கேட்கிறாரு. மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க, பக்கத்துல மாதா கோயில் இருந்தா போங்க, அவங்க தான் பாவ மன்னிப்பு தருவாங்க, போய் கேளுங்க, மன்னித்துக் கொள்ளுங்கள். நாங்களாவே தான் உங்களுக்கு திருப்பி சொல்றோம், மன்னித்துக் கொள்ளுங்கள். பலமுறை தெரியாமல் உங்களுக்கு வாக்கை போட்டு ஓட்டை போட்டு நாங்கள் ஓட்டாண்டி ஆகி போயிட்டோம், இனி ஒருபோதும் அந்த தவறை செய்ய மாட்டோம், மன்னித்து விடுங்கள் என்று நாங்களும் மக்களை சந்தித்து பிரச்சனை என்னன்னு கேட்கிறாங்க. மக்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை என்ன? பிரச்சனையே நீங்களும் உங்க அப்பாவும் தான். இந்த நாட்டுக்கு பிரச்சனையே நீங்க தான், நீங்களும் உங்க ஆட்சி முறைகளும். ஒழிக்கணும், மாத்தணும். நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? இது யாருடைய ஒருத்தருடைய வேலை? இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒருத்தன் வரல மாட்டானா? கேட்கறதுக்கு ஒருத்தன் வர மாட்டானா? நீ என்ன பண்ற? இது உன் வேலை இல்லையா?
இது ஏன் வேலை இல்ல ஓ வேலை இல்ல நம் ஒவ்வொருத்தருடைய வேலை என்ற உணர்வு என்று வருதோ அன்றுதான் இந்த இனம் உருப்பட தொடங்கும். புரட்சிங்கிறது என்ன ஒரு புள்ளியில் இருந்தா தொடங்கும். எல்லாம் 1000 பேர் சேர்ந்து அப்படி முடிவெடுத்து வரானா? இல்ல, மார்க்ஸ் ஒரு புரட்சியவாதின்னா தனி மனிதனுடைய சிந்தனை தான். அததான் நான் சொல்றேன், எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளிவிட்டு விட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இசங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் வேதங்களும் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். இன்னைக்கு சீமான் சொல்றான், யாரா ஒரு சின்ன பைய சொல்றது, நீ உதா உதாசீனப்படுத்தி உதறி தள்ளிவிட முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், நாளைக்கு 4 பேர், நாளைக்கு 4000 பேர், அப்புறம் 400,000 பேர், அப்புறம் நாளே சொல்லும், ஒரு நாள் உலகமே சொல்ற காலம் உருவாகும். அப்படித்தான் எல்லா புரட்சியும் உண்டாகுது. இந்த மண்ணிலே பிறந்த மகத்தான பெருமகன் நமது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இந்த மண்ணை மாற்றி படைக்க பெரும் கனவு கண்ட பெருமகன். அந்த கனவோடு இந்த மண்ணில் தான் அவரை விதைத்திருக்கிறோம். அவர் கனவை நிறைவேற்ற பொறுப்பு இந்த மண்ணின் பிள்ளைகள் நம் ஒவ்வொருவருக்கும் கையளிக்கப்பட்டிருக்கு. அவர் தான் சொல்றாரு. நான் பிரணாட்சாவுடைய புத்தகத்தை படிச்சு பார்க்கும்போது அதில் ஒரு இது ஒரு தத்துவத்தை பார்க்கிறேன். இந்த உலகத்தில் எல்லோரும் வந்து உலகம் எப்படி இயங்கி கொண்டு போதோ எந்த பாதையில் போதோ அந்த பாதையிலே பேசாமல் பயணிக்கிறவன் தான் நிறைய பேர் இருக்கிறான். ஆனால் எவனாவது ஒருவன் முரண்பட்டவன் தான் உலகத்தை தனது போக்கில் மாற்ற துடிக்கிறான். அவன் தான் இந்த உலகத்தில் புரட்சியாளனாக இருந்திருக்கிறான். இந்த முரண்பட்ட சிந்தனை கொண்டவனைத்தான் இந்த உலகம் மாற்றத்திற்காக நம்பி நிற்க வேண்டிய தேவை இருக்குது. அதான் உண்மை, அதான் உண்மை. நான் ஆடு மாடு மேய்ப்பதை அரசாங்க தொழிலை ஆக்குவேன் சிரிக்கிறான். சீமா மறுபடியும் ஆடு மாடு மேய்க்க போட்டுறான் பொருக்குன்னு. இங்கே ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம்ட்டு அரவு நாளில் ஒட்டகம் மேய்க்கிறான், அது ரொம்ப கௌரவமா இருக்கா? வெம்புழியில ஊரான் தேசத்துல சுடுமணல்ல என் பிள்ளை போய் தாலி அடமான வச்சுட்டு வீட்டு அடமான வச்சுட்டு நிலத்த அடமான வச்சுட்டு நீ பாத்திருக்கியா? அவன் கதறி அழுதத நான் பாத்திருக்கியா? அங்கிருந்து ஓடி வந்து கட்டி பிடிச்ச அழுதத நான் பாத்திருக்கேன். நீ பாத்திருக்கியா? அந்த வெம்புழுதியில விளக்கு இல்ல, மின்சாரம் இல்ல, அலை வச்சு தொடர்பு இல்ல, கருந்தேனோ நட்டுவாக்களியோ பாம்போ கடிச்சா சாக வேண்டியதான். நீ பாத்திருக்கியா? அவன் கண்ணீரை பாத்திருக்கியா? சொந்த நிலத்துல நாங்க ஆடு மாடு மேய்க்கிறது என்னடா அவமானம்? என்னைக்கடா மேய்க்கிறோம்? மதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா அப்துல் ரஹ்மான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, ஆடு மாடு மேய்க்கிறத அவமானம் நீங்க நினைக்காதரா? உலகத்தை ரட்சிக்க வந்த மீட்க வந்த எல்லாருமே வந்திருக்கான், ஆடு மாடு மேய்ச்சிருக்கா. இயேசு ஆடு மாடு மேய்ச்சிருக்காருன்றாரு. நபிகள் நாயகம் ஆடு மேய்ச்சிருக்கிறார். பகவான் கிருஷ்ணர் ஆடு மேய்ச்சிருக்கிறார். புத்தர் ஆடு மாடு மேய்ச்சிருக்கிறார். ஆடு மாட்டுக்கும் அறிவுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்றாரு. அறிவு இருக்குமோ என்னமோ தெரியலடா. எல்லா மீட்பர்களும் எல்லா ரட்சகர்களும் ஆடு மாடு மேய்ச்சிருக்கான். அவமானம் கருதாதே என்று சொல்ற. ஆடு மாடும் செல்வங்கள் இல்லையா? இயற்கை விவசாயத்தை எல்லாரும் இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயம் அது ஆர்கானிக்னு புடுங்க. அதை ஆங்கிலத்தில் சொன்னா தான் உனக்கு நிற்கும். இயற்கை வேளாண்மை சொல்ல மாட்டார், ஆர்கானிக் ஃபுட்டு. இப்படித்தானடா கேப்ப மாவு கொடுன்னு ஒரு கடையில் கேட்குறான் ஒரு தம்பி. அந்த அம்மாவுக்கு தெரியல கேப்ப மாவுன்னு தெரியல, ராகி தாங்க இருக்குதுங்குது. ஈழத்திலிருந்து வர என் சொந்தங்களை அரிசி கொடுங்கன்னு கேட்குறான். ஒரு கடை இருக்குன்னு தெரியல. வெங்காயம் இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயம் சொல்ற. எதுக்கு இயற்கை விவசாயம்? என் பெரிய தகப்பன் நம்மால்வர் கத்தி கத்தி செத்து போனார். எதுக்கு? எவ்வளவு ஆரம்பரும் வாழ்க்கை முறை நம்மளோடது. நினைச்சு பாரு, அந்த ஆடு மாட்டு சாணம் அது அந்த நெல் பயிர் அந்த செடிகள் வேர்ல வந்து அப்படியே இருந்துக்கிட்டு குழு குழுன்னு அந்த வேரை வச்சுக்கணும்ன்றாரு. ஒரு கொஞ்சோன்னு தண்ணி விட்டா போதும், அப்படி சேமிச்சு வச்சுக்கணும்ன்றாரு. பல நாட்களுக்கு ஈரப்பதமா இருக்குன்றார் அந்த உரம். அது இயற்கை உரத்துல விளையிறது அவ்வளவு நல்லது. நீ இந்த கெந்தக உரங்களை பாக்டம்பாஸ் 60-20 இந்த இலவையெல்லாம் கொட்டினீங்கன்னா அது அந்த இடத்துல மண்ணை தீச்சு விட்டுது, கறிக்கி விட்டுது. உடனே வேர் வறண்டுது, மறுபடி தண்ணி விட வேண்டியது இருக்கு. அதிக நீர் தேவை தேவைப்படுது. இந்த உரம்ங்கிற போர்ல போடுறது விஷம். இந்த உரம் இங்கிருந்து வருது. இரண்டாம் உலக பொருளை வெடிக்காத அந்த குண்டுகள் அந்த வேதி அந்த இதுகளை எல்லாம் நொறுக்கி உரம்னு விற்கிறான். இப்ப இது விளைய வைக்கணும்னா விஷமா விளையுது. உனக்கு ஒரு நோய் இருக்குது, வாழைப்பழம் அப்படியே தோல் இல்லாம விளைஞ்சு வரணும்னு நீ நினைக்கிற, அப்படியே சாப்பிடணும் வந்துட்டு கோழியா அது போன்ல சிக்கனா இருக்கணும்ன்ற, திராட்சையா சீட்லெஸ்ஸா இருக்கணும்ன்ற, விதை இல்லாம எப்படி விதை இல்லாம நீ பிறந்து வந்துருவியா? எல்லாம் விதை இருக்க கூடாது.
Katrika puji katrika yang berjantung kacir bapa? Yang ke puji katrika? Katrika yang puji kerja setuju berde? Puji orang nala setuju berde ni kau nyamuk macam apa? Ya katrika lah, tapi saya kundu. Apa dia berlagi? Mambara. Ni sirup leh argum bodi ni nana cipar? Orang mambara tu leh ni kadi culu bumbu kotak kita bandul lama patah dunda. Ni orang mambara madu puji bandul lama mambara tu ni kacir bapa? Nak kacir ni mbak? எல்லாம் விஷமாக விளைது. இது சாப்பிடும் போது என்ன நோய் வருது தெரியாம வருது. 10 ஆண்டு கழிச்சு உன் பிள்ளைக்கு குடிக்க தண்ணி வச்சிருக்கியா? அது சிந்திச்சிருக்கியா நீ? இங்க இருக்குமா குடிக்க தண்ணி இருக்குமா 10 ஆண்டு கழிச்சு? நீ குளிக்காம 10 நாள் இருப்ப. தண்ணி குடிக்காம எத்தனை நாள் இருப்ப? அதனால தான உயிர் ஆகாரம்னா நீரை. நீரின்றி அமையாத உலகம்னா எங்க அந்த நீர்? உறிஞ்சி விக்கிறான தனி முதலாளி அந்த உரிமையை கொடுத்தது எவன்? யார் அந்த நீரை உறிஞ்சி விக்கிறது கொடுத்தது அனுமதி கொடுத்தது யாரு? தாயின் மார்ல பால் குடிக்கலாம் அது இயற்கை. அறுத்து ரத்தம் குடிச்சா எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப இது எவன் கேட்பான்? யாருக்கு இந்த அக்கறை வரும்? இந்த மண்ணில் பிறந்த எனக்கு, இந்த மக்களில் பிறந்த ஒருத்தனுக்கு எங்களுக்கு தான் அந்த அக்கறை வரும். ஏன் நீ எல்லாம் என் சொந்தம்ங்கிற பாசம் பச்சும் தானே எக்கட கட்டா எனக்கு என்ன? அப்படி போக முடியாது. இது என்ன? இது என் மண், இது என் நாடு, இதில் வாழ்கிற என் உறவுகள், என் சொந்தங்கள். அவர்களுக்காக நாங்கள் போராடாமல் எவன் போராடுவான்? அதனாலதான் இந்த வேலையை செய்ய உங்கள் பிள்ளைகள் வார். பள்ளிக்கூடம் கற்பம் தெரிஞ்ச உடனே காத்து கிடக்கிறான். எல்கேஜி சேர்க்க, யுகேஜி சேர்க்க. எல்கேஜி யுகேஜிக்கு 100,000 ரூபாய் கருவிலிருக்கு குழந்தைக்காக காத்து கிடக்கிறான். 10 மாசத்துல குழந்தை பிறந்துடும், அதை சேர்க்கறதுக்கு அனுமதிக்கு காத்து கிடக்கிறான். யுகேஜி என்னடா பாடம் சொல்லி கொடுப்பிய? பிறந்த வந்து அந்த 1 வயசு பிள்ளைய கொண்டு இப்படி சேர்த்து விட்டு என்னடா சொல்லுங்க? கீப் குவைட், டோன்ட் டாக், சைலன்ஸ். இது மூணு தான் கத்து கொடுக்குறான். அன்னைக்கு மூணு தான் தமிழ, இதுவரை வாயே திறக்கல. டோன்ட் டாக், கீப் குவைட், சைலன்ஸ். அப்படியே உட்காந்துடும். எதுக்காக பேசுறான்? தனக்கான உரிமைக்கு கூட வாய் திறக்கல. இதுவா கல்வி? உங்கள் பிள்ளைகள் வாரம் முதல் 1வது வகுப்புலேருந்து 5வது வகுப்பு பாடம் கிடையாது. அரும்பு, மொட்டு, மலர், 3 வகுப்பு, யுகேஜி, எல்கேஜி எல்லாம் தூக்கி கிழிச்சு தூர போடுறோம். போடா அங்கே எடுத்து ஓடுறாங்க. என் பிள்ளைகளுக்கு கதை, நீதி கதை, ஒழுக்கம், விளையாட்டு, இந்த நாட்டின் சாலை விதி, அடிப்படை சட்டம் 5 வயசுகளை கற்றுக் கொடுத்துறோம். என் பிள்ளைகளை எடுக்கிறோம், நாங்கள் நுட்பமாக பார்க்குறோம் என் பிள்ளைகளை. என் பிள்ளைக்கு கால்பந்தில் விளையாட்டுனா கால்பந்து விளையாடுவதான் அவனுக்கு கல்வி. போடா நீ கால்பந்தே விளையாடுற. இசைத்திறன் பெற்றோர்கிட்ட கெஞ்சி கேட்பாமா? உங்க பிள்ளைகளை நுட்பமாக்கவனீங்க. எதில் அவனுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் இருக்குதோ அதை கொடுக்கமா? அதற்கான சிறப்பு கல்வியை கொடுப்போம். ஒரு மகன் ஒரு பிள்ளை கல்லூரி விட்டு படிச்சுட்டு வெளியில வரும்போது வெறும் பாடம் மட்டும் படிச்சு வந்தால் என்றது இருக்க. தனித்திறன், சிறப்பு திறனாளிகளாக தான் வெளியில எடுத்துக்கணும். ஒன்னு விளையாடுவான், இல்ல பாடுவான், இல்ல ஆடுவான், இல்ல ஓடுவான், குண்டெறிவான், ஈட்டெறிவான், வட்டெறிவான், ஓவியம் வரைவான். ஏதோ ஒரு தனித்திறனோடு என் பிள்ளைகள் சிறந்து விளங்கும். நீ விளையாட்டை விளையாட்டுன்னு நினைச்ச முட்டா. சச்சின் டெண்டுல்கர் விளையாட்டை தவிர வேறு எதுவும் செய்யல. உலக பணக்காரன்ல ஒருத்தன், உலக புகழ்பெற்றது ஒருத்தன், விளையாடும்போது விளையாட்டு கரப்பையே உருப்பட மாட்டான்னு. இந்த விளையாட்டை தவிர எதுவும் செய்யலையே. உசேன் போல்ட் என்ன பண்ணியிருக்கான்? 5 தடவை ஓடிருக்கான். உலக புகழ்பெற்ற வீரன் உசேன் போல்ட். சமைக்காங்கிற ஒரு நாடு உலகத்தில் இருக்குன்னு உலகத்தை காட்டிட்டான். ஒரே ஒரு வீரன். அதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு உடல் திறன் கொண்ட, ஒரு ஆரோக்கியமான இளைஞர்களை கொண்ட தேசமாக இன்னைக்கு சமைக்கா இருக்குதுன்னு உலகத்துக்கு காட்டுறான். அவன் அது முகமா நிற்கிறான் உசேன் போல்ட். அதனால கல்வி 4-5 பாடம், 4 பாடத்துல 100க்கு 100 வாங்குறான் ஒரு மாணவன். ஒரு வாரத்துல தோத்து போயிடறானா அந்த வாத்தியார் அவனை முட்டாளுங்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்த 4 வாத்தியார் சிறந்த மாணவன், வெரி குட், ரொம்ப நல்ல அறிவாளிங்கிறாரு. 4 பேர் அறிவாளிங்கிறான், 1 பையன் முட்டாளுங்கிறான். இப்ப எதை எடுப்ப, எதை நினைச்சுக்கிறோம் அந்த மாணவன்? எது வருதோ அது கல்வி. கல்வி முறையவே மாத்திரம் இது கிளர்க்கியல் கல்வி, அடிமை கல்வி. இது அறிவுக்கானதா? வர்த்தக கல்வி. எந்த கல்வியை படிச்சா, எதை படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம். அதை தவிர உனக்கு ஒரு என்ன இருக்குது? அறிவு வருதா உனக்கு? ஒரு தேசத்தின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். இங்க அப்படியா இருக்கு? வகுப்பறைக்குள்ள போகும்போதே 10 லட்சம் கட்டிட்டு சீட்டு வாங்கி பிடிக்க போறான். அங்கேயே லஞ்சம், அங்கேயே ஊழல். மருத்துவக் கல்லூரிக்கு போகும்போதே 50 லட்சம். பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் சிறப்பு மருத்துவர் படிப்பு படிச்சு வெளியில் வரும்போது 4 கோடி. அவர் வந்து மக்களுக்கு சேவை செய்வாரா? சேவை செய்வாரு.
என்ன செய்வார்? இரச இலவச பிரசவம், சுக பிரசவம், இயற்கை பிரசவம் எங்கேயாவது இருக்குதா? நடக்குதா? நீங்க இந்த 10 ஆண்டுகள்ல இலவச இந்த இயற்கை பிரசவம் செய்து கட்டது உண்டா? யாராவது சொல்லு பார்ப்போம். இயற்கையா பிரசவமான 10,000 முடிஞ்சிருக்கு. உனக்கு ஒரு நோய் அடிப்படையில இருந்து உன் பிள்ளை எல்லாம் நல்ல நேரத்திலே பிறக்கணும். எல்லா நேரமும் நல்ல நேரம் தானடா முட்டாள். உழைக்கிற நேரமெல்லாம் நல்ல நேரம், சோம்பி படுத்துக்கிடக்கிற நேரமெல்லாம் கெட்ட நேரம். எல்லாரும் என்னை போல நல்லா இருக்கணும் என்ன சிந்திக்கிற நேரம் எல்லாம் நல்ல நேரம். என்னை தவிர எவனை நல்லா இருக்கூடாதுன்னு சிந்திக்கிற நேரம் கெட்ட நேரம். இதானே நீ படுத்து கிடக்கிற நேரம் இன்னொருத்தன் படைக்கிறான், நீ இறக்குற நேரம் இன்னொருத்தன் பிறக்கிறான், நீ உழுகுற நேரம் இன்னொருத்தன் உறங்குறான். உனக்கு இரவு அமெரிக்காவில் பகல், கனடாவில் பகல், நள்ளிரவில் சூரிய உதிக்குது, நார்வேயில் எங்க நேரம் காலம், சுத்துக்கிற பூமியில் எது கிழக்கு மேற்கு? ஏன் அப்படி உளறி தெரியுத? ஏன் அப்படி அடிபட்டி தெரியணும்? எல்லாம் நல்ல நேரம் பார்த்து பிறக்கணும்ன்ற. வியாழக்கிழமை பிரசவம் ஆகணும்ன்றான் டாக்டர் சொல்கிறான். இது வந்து இந்த 2 நாளில் பிரசவம் ஆயிடணும். சோசியம் சொல்கிறான் அந்த வெள்ளிக்கிழமை 5:50 தான் நல்ல நேரம், அந்த நேரம் பிரசவம் பிறந்தால் நல்லா இருக்குன்ற. நீ இந்த வியாழக்கிழமையிலேருந்து 1 நாள் தள்ளி போடுற, பிறப்பை ஊசியை போட்டு தள்ளி போடுற. அதிகாலையில் கத்தியை வச்சு அறுக்கணும், 5:50 கத்தியை வச்சோடனே 1.5 லட்சம் போயிருக்கு வியாபாரம். நீ போகும்போது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டியை காப்பாற்றிருங்கிற வார்த்தை 5 மாதிரி பிடிச்சிக்கிறான், காசு வச்சிருக்கேன் போது. எல்லாமே கடவுள்கிட்ட போயாவது ஒன்றா கும்பிட்டு வரியா? நான் ஒரு தொழில் தொடங்குறது, அதில் நிறைய லாபம் வரணும், எனக்கு எப்படியாவது நல்ல லாபத்தை கொடுக்கும், 1,00,000 போடுறேன், நீ அவனுக்கு 5 கொடுக்குற, அவனையும் எடுத்து விடுற. எல்லாமே அடிப்படையே பிள்ளையாக இருக்குது, எல்லா வர்த்தகம், எல்லா வியாபாரம். அப்ப இதை மாத்தணும். யார் மாத்துறது? யார் மாத்துறது? யார் மாத்துறது? புரட்சின்னா வரலாற்றின் பக்கங்களை நிறைச்சிருக்கிற வார்த்தைன்னு நினைக்கிறேன். நம் ஒவ்வொருவராலும் நிகழ்த்தப்படக்கூடிய நிஜம்தான் புரட்சி என்பதை நீ புரிஞ்சுக்கணும். முதல்ல நாம செய்யறதான் புரட்சி. பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலைமை இருக்குதுங்கிறான். காசு இல்லையே என்ன செய்ய வாசியமான? காசு இல்லை, அதனாலதான் அந்த அரசியலை செய்யறோம் நான் சொல்றேன். பணம் இருக்கிறவனுக்கு பாலனும் தோணும், பெரிய பெரிய நட்சத்திர விடுதலை போய் தங்கணும், நல்லா சரக்கடிக்கணும், அழகான பெண்களோட சுகமா இருக்கணும்னு தோணும், வாழணும்னு தோணும், பெரிய கார் வாங்கணும், அப்படி வாங்கணும், அங்க தோட்டம் வாங்கணும், இங்க துறவு வாங்கணும், வாழணும் தோணும். பணம் இல்லாதவனுக்கு பசிச்சு நிக்கிறவனுக்கு தாண்டா போராடணும், புரட்சி செய்யணும்னு தோணும். அதனாலதான் நாங்க நிக்கிறோம். பேச சொல்லு. பசினா என்னன்னு ஸ்டாலின், பசினா என்னன்னு கேள்வி எங்க ஐயா அன்புமணிட்ட, பசினா என்னன்னு கேள்வி ஜி கே வாசன்ட்ட. நான் சொல்றேன் பசினா என்னன்னு. நான் பசித்து கிடந்தவன், பாமர மக்களின் மகன், எனக்கான இந்த மண்ணின் வழி தெரியும், காயம் தெரியும், கண்ணீர் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? பசின்னு வார்த்தையில வேணா படிச்சிருப்பீங்க, பசி. நாங்கள் பல காலங்கள் பசியவே உணவாக்கி கொண்டு வாழ்ந்து வந்தவங்க. அதனாலதான் நான் சொன்னேன் உன்னுடைய வேலை திட்டம் என்னங்கிறான். முதல்ல வயிறு, பசி வந்தால் 10 பறந்து போகுங்கிறான் எனது முன்னோர்கள். கல்வி, அறிவு, மானம் எல்லாம் போயிரும்ங்கிற, கருணை, இரக்கம், எல்லா பண்புகளும் சொத்து போயிரும்ன்றான். பசி வந்துச்சுன்னா உடனே திருடுவான், அடுத்தவன் தாலி வைப்பான், வீட்டை கொலை பண்ணிட்டு பணத்தை எடுத்துட்டு ஓடுவான், திருடுவான், சமூக குற்றங்கள் அதிகரிக்கும். இது மனிதர்கள் வாழ்கிற நாடா இல்லாம கொடிய மிருகங்களின் காடா மாறும். அப்ப பசி அது சரி செய்யணும், வயிறை சரி செய்யணும். வயிறு அதுக்கு வழி என்ன இருக்கு? வேளாண்மை, வேளாண்மை, விவசாயம். அதுக்கு மூல ஆதாரம் எது? நீர். நீர் வளத்தை பெருக்குவேன். ராமநாதபுரமா 500 ஏக்கர்ல ஏறி எல்லா நீர்களும் அங்க ஓடுற மாதிரி நீர்த்தாரைகள் அங்க சேமிப்பேன். பெருநகர் மதுரையா 2 ஏரி 30 விழுக்காடு நீரை இதிலே தேக்குவேன். மற்றபடி அங்கங்க ஓடி கலக்கிற எல்லா இடங்களையும் அணை கட்டுவேன். பாண்டியாறு பொன்னம்பலால 6 ஆறுகள் ஓடி போய் சேருது, கேரளாவுக்கு போகுது, 6 மாட்டம் செழித்து வளருது. தடுத்து என் எல்லையில் அணையை கட்டி திருப்புவேன். முல்லை பெரியாற்றுக்கான, காவிரிக்கான நானே திருப்புவேன். அதுல 70 விழுக்காடு நீர்ல தண்ணீரை விடைவேன். 25 ஏக்கருக்கு 5 ஏக்கர் குளம், 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளம். பெரம்போக்கு இடம்புறா மேச்சல் நிலங்கள், எல்லா இடங்களிலும் வறண்ட காடு போடுறா கொட்டமுத்து ஆமணக்க. அங்க தொழிற்சாலை, விளக்கெண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை அங்க போடுது. 1,000 ஏக்கர் விவசாயத்தை விட்டு வெளியேற நினைக்கிறான் என் மக்கள். போ, 50 ஆண்டுக்கு லீஸ் கணக்கு, இந்தா உனக்கு மாசக்கா, இந்தா உனக்கு சம்பளம், காசு, நிலத்துக்கான காசு எடுத்துக்கிட்டு போ. 50 ஆண்டு கழிச்சு திருப்பி ஒன்றை ஒப்படைப்பேன். இஷ்டம் இருந்தா நீ இங்க வேலை செய்யலாம், மாச சம்பளம் உனக்கு. தக்காளி 1,000 ஏக்கர்ல, 1,000 ஏக்கர்ல தக்காளி மட்டும்தான் விளையும். அதுல இருந்து என்ன செய்யறது? தக்காளி பழ கூழ் செய்வது, ஜாம், அதுல இருந்து ஊறுகா, தொழிற்சாலை அங்க. எள்ளு 2,000 ஏக்கர்ல வெறும் எள்ளு மட்டும், எள்ளு நல்ல எடுக்கிற தொழிற்சாலை அங்க. மாடு செக்கு எடுக்க வேண்டியது இல்ல,
செக்கு பழைய செக்கு முறை சுச்சப்பட்டா செக்கு சுத்தம் எல்லாம் பல வேலை திட்டங்களை செய்ய முடியும். நான் கோயம் தானே செஞ்சான்னு நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரி மண்பான சமையல் 5 நட்சத்திர விடுதியில் 5-ஸ்டார் ஹோட்டல்ல சாதாரண சாப்பாடு 300 ரூபா, மண்பான சாப்பாடு 500 ரூபா. அந்த வெங்காயம் மண்பானையில் அங்க சமைச்சிச்சா இல்லையான்னு வேற எனக்கு தெரியல. மண்பானையில மீன் குழம்பு வச்சா நல்லா இருக்கும்ன்றான். மண்பானையில குழம்பு வச்சான், டேய் பிறந்திருந்தா அதுல தான்டா ஆகி சாப்பிட்டுட்டு இருந்தோம். மறுபடியும் மண்பானை இப்ப தானடா ஃப்ரிட்ஜு, அப்ப மண்பானையில தண்ணி ஊற்றி வச்சு பல நாட்கள் ஜில்லுன்னு குடிச்சிட்டு இருந்தோம்டா. மறுபடி திரும்புறோம். கம்பு, வரகு, சாமை, குதிராவளி, திணை, இதெல்லாம் தேசிய பயிரினங்கள். நொங்கு, இளநீர், பதநீர், தேசிய குடிவானம், கண்ணு, தேசிய மதுபானம் அறிவிக்கிறோம். சட்டம் என்ன பண்ணுவேன் நீங்க? பதநீர் கருப்பட்டி காய்ச்சல தொழிற்சாலை ஃபேக்டரி, கருப்பட்டி தேசிய இனிப்பு, மொந்த வெள்ளம் கரும்புல இருந்து வர்ற அந்த கொஞ்சம் அழுக்கா இருக்கும் அதான் நல்லது. கருப்பட்டி மொந்த வெள்ளம் சுகர் வந்த ஒருத்தர் சொல்ற சக்கரை வந்தவன, நீ என்னைக்கு சீனின்னு வெள்ளையா இருக்குன்னு போனியோ அன்னைக்கு தொல்லையா மாறிடுச்சு. நீ கல்லுப்பு சாப்பிடற வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே இல்லை. நீ தூளுப்பு போன அயோடின்னு அது கலந்து அந்த உப்புன்னு போன வெள்ளையா இருக்கணும், உனக்கு ஒரு மன நோய். நிற கவர்ச்சியில நீ அடிமையான, வெள்ளையா இருக்கணும். வெள்ளையா இருக்கணும் எது? நடிகையா வெள்ள வெள்ளையா இருந்திருக்கணும். நடிகனா வெள்ள வெள்ளையா இருந்திருக்கணும். அது ஒரு நோய் உனக்கு. வெள்ளையா உடம்புல இருந்தா தேமல் தானே, நோய் தானே. அதை என்னைக்காக நினைச்சிக்கியா? ஏ, என் கருப்பு எல்லா பையன் தலையில் இருக்கிறா, இந்த சிவப்பு என் உள்ளங்கால் இருக்கிறான்னு ஒரு தடையா நீ நினைச்சு பாத்தியா? ஒரு பெருமிதம், ஒரு திமிர் உனக்கு வரணும். அப்ப தடை செய்யணும். கருப்பட்டி தேசிய இனிப்பு, கருப்பட்டி தொழிற்சாலை, எல்லாரும் கருப்பட்டியை பயன்படுத்துவோம், எல்லாரும் மொந்த வளத்தை பயன்படுத்துவோம், சீனியை தடை செய்வோம், இல்ல நாங்க பயன்படுத்தி தீர்வோம்னு போராடுவோம். அப்படியே 5 பைசா வரிக்கு பதிலாக 10 பைசா வரி போடுவோம். கட்டாயமா சாப்பிட்டாங்கப்பா சாப்பிட்டு. எல்லாத்தையுமே தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையில் செதுக்கணும். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரினா சர்வாதிகாரமா சொல்றான் சீமான், அப்படி இல்ல. பாடம் மனசுக்குள்ள பதியாத பிள்ளைக்கு 10 முறை இந்த பாடத்தை ஏட்டுல எழுதிக்கிட்டு வா என்று சொல்வது ஆசிரியர் நலனுக்கு அல்ல, அந்த மாணவன் மாணவியின் எதிர்காலத்திற்காக. அதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். ஒரு பனைமரம் இருக்குதுன்னா அந்த பனைமரத்தை அப்படியே விட்டா பதறாயிரும். அது எதையுமே நீ செய்ய முடியாது. நீ சாலையில பாரு எத்தனை பதறுகள் இருக்குன்னு. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அந்த பனைமரத்தின் இடுப்பை கீறி விட்டுக்கிட்டே இருக்கணும், மட்டையை கழிச்சுக்கிட்டே இருக்கணும். அது கீறும் போது பனைக்கு வலிக்குமா? வலிக்கும். ஆனா அப்பத்தான் அது பனையாகவும் பயன் தரும். அது செதுக்கணும். செதுக்கிறதுக்கே அதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. தலைக்கவசம் கட்டாயம் அணியணும். மயிர் கொட்டி இருங்கிறான், இல்லைனா உயிர் கொட்டிருமே சாமி போடு. சட்டம் எல்லாமே மக்களின் நலனுக்காக. அதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. குழந்தை சாக கிடக்குது, ஊசியை போட்டா ஆனா போடும்போது வலிக்கும். வலியை பயன் பொருள்படுத்தினா குழந்தை செத்து போகும். இப்ப அந்த தற்காலிக வலியை பொருள்படுத்தாமல் அந்த குழந்தைக்கு வலிக்க வலிக்க ஊசியை போட்டு காப்பாற்றுற முறைதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. இதை நான் தான் உலகத்துல முன்னெடுக்கிறேன்னு நினைக்க வேணாம். பூமியின் சொர்க்கமாக சிங்கப்பூரை மாற்றி படைத்திருக்க ஐயா லீக்வானியை கையாண்ட முறை இந்த தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார முறை. பெருந்தலைவர் காமராஜர் இந்த நிலத்திலே கையாண்ட ஆட்சி முறை தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. வைகை அணையை கட்டும் போது 20 கிராமங்களை காலி பண்ணும் போது அந்த மக்கள் திட்டுவாங்க, கஷ்டப்படுவாங்க. பணம் கொடுத்தார், மாற்று இடம் கொடுத்தார். ஆனால் அந்த அணையை அவரே நின்று கட்டினார். திறக்க போகும்போது 300 பேர் கருப்பு கொடி காட்டி காமராஜர் ஒழிக என்று சொன்னார்கள். வண்டியை ஓட்டி போனவர் ஐயா திரும்பி போயிடலாம் என்றார்கள். விலைக்கு ஓட்டு என்று சொல்லி கொண்டு போனார். பல ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடி காமராஜர் வாங்க என்று சொன்னார். யாரை பார்க்க சொல்றாங்கன்னு கேட்டார். அதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இதோ எனக்குள்ளே உயிரா, உணர்வா, அறிவா, ஆற்றலா எல்லாமா இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கேன் தலைவன் பிரபாகரன். அவன் கட்டி எழுப்பிய தமிழில நாட்டிலே ஒரு போர் வீரன், ஒரு விடுதலை புலி வீரன் ஒரு தேக்கு மரத்தை கட்டிவிட்டான். ஒரு தேக்கு மரத்தை கட்டிவிட்டான். அவன் தண்ணீரற்ற போராளி. இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உயிரை ஈகம் செய்ய வந்து நிற்கிற மரவன். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? போ, ஒரு 100 தேக்கு மரத்தை நட்டு வச்சிரு. போ, ஒரு 1000 மரத்தை நட்டு வச்சிரு. சொல்லியிருக்கலாம் இல்லையா? என்ன தண்டனை? 1,00,000 தேக்கு மரங்களை நீ எட்டு வளர்க்கணும். தண்டனை. அதுக்கு பேர் என்ன? தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் ஆட்சி முறை. அதை தான் முன்னெடுப்பேன். நீ பிசுற முடியாது. ஆங்கிலம் படிச்சுட்டாங்க, நல்ல மகராசன படி, அவனுக்கு சீக்கிரம் பாஸ்போர்ட் விசா கொடு, வெளியில கிளம்பிடு. எதுக்காக ஆங்கிலம் படிக்கிறாயான்னு கேட்பேன். ஐயா ஆங்கிலம் படிச்சா அமெரிக்கால வேலையா?
Anggela merja anggela anggela bela ya. Apri ayah, padisir segera ngalam biya. Tali kurite yelai nama mura perdin. Ader patah ayam beli kurama, irudna ayam beli kurama, ader kira ya. Tamu beliil, tay mudiil, padikira padik kurang ngalai yelup. Yen nat varalara, yen nat puvi yelai, yen nat taralara, varalaril, mudalil tamalar varalare. Tamalar porata varalare, tamalar nila varalare, tamalar yella biira varalare. தமிழுடைய அரசியல் வரலாறு அனைத்தையும் படிக்க வைப்பேன். இந்திய வரலாறு, உலக வரலாறு, இதெல்லாம் முதல்ல படிக்க வச்சிருவோம் என் பிள்ளைகள். அடிப்படை சட்டம் ஒரு கல்வி. டிராபிக் போலீஸே நாட்டில் இருக்க மாட்டான், தூக்கிடுவேன். சாலை விதி என் பிள்ளைகள் கற்றுக் கொடுத்துருவேன். அந்த நிறுத்தக்குரிய பார்த்து அதுவே போகும். அந்த அவரு காசு கொடுத்துட்டா உரிமை வாங்குறது, இவரு காசு கொடுத்து அதெல்லாம் நடக்காது. ஒழுங்கா ஓட்ட தெரிஞ்சா தான் உரிமை. பத்து முறை தான் உனக்கு அந்த தண்டனை, நான் தவற பொறுப்பேன். பத்து முறைக்கு மேல தவறு நீங்க உரிமத்தை பறிச்சு வச்சுக்கிறேன். காரணி வாழ்நாள் முழுக்க ஓட்ட முடியாது, வீட்டுல வச்சு பூஜை தான் செய்யணும். உலக நாடு பூரா அப்படித்தா இருக்கு. எந்த நாட்டுல நீ ஸ்பீடு பிரேக் பாத்திருக்க, வேக தடை? எந்த நாட்டுல நீ டிராபிக் போலீஸ பாத்திருக்க? ஓ நாடு மாதிரி காரணம் என்ன? காரணம் என்ன? எதுக்கு வேக தடை வைக்கிற? வேக தடை எதுக்கு? ஸ்கூல் சோல் கோசுல் பள்ளிக்கூடம் அருகில் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நீ மெதுவா போகணுங்கிற அறிவு உனக்கு வருமா வரணுமா? வரணுமா வரக்கூடாது. தொடர் வண்டி நிலையம் இருக்குது, அங்க ஒரு தடுப்பு போட்டிருக்குது. அப்ப மெதுவா செல்லணும் அறிவு அடிப்படை அறிவு இல்லையா? எதுக்கு 18 அடுக்குல வேக தடை டக்கு டக்கு டக்குன்னு எதுக்கு? அப்ப ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் அறிவு குறைச்சி மதிப்பிடுறான். இந்த வேக தடையை போட்டா தான் அந்த முட்டாப்பைய மெதுவா வருவாங்க. அவன் என்னையும் நினைக்கிறான். அப்ப ஒருவன் ஒருவன் மாறி முட்டாளா நினைத்துக் கொடுக்குற சமூக மாதிரி இருக்கு. எதுக்கு வேக தடை? ஆடு மாட்டுக்கு தெரியாது, அது விலை உயர்ந்த பயிர், அதை தின்றக்கூடாது, அழிச்சிடக்கூடாது, வேளாண் குடிமகன் பாதிக்கப்படுவான்னு வேலையை கட்டுற. அது விஷ செடி தின்னா நம்ம செத்து போயிரும்னா ஆடு மாட்டுக்குன்னு தெரியாது, வேலையை கட்டுற. மனுஷன் நீ எதுக்கு கட்டுற வேக தடை? சரி செய்கிற ஆட்சி முறைதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டுல பசுமை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம், மரம் நடுறதுக்கு மட்டுமே ஒரு இலாக்கா ஒரு அமைச்சர், பனை மரத்தை நட்டு வளர்க்கறதுக்கே ஒரு அமைச்சர். எவனுக்கும் காசு கிடையாது, வீடு கிடையாது, கார் கிடையாது. இந்த அமைச்சர்களுக்குன்னு இருக்கிற வீடெல்லாம் வாடகை விட்டுவோம், வாடகை விட்டு அதுல இருந்து காசை அரசாங்கத்துக்கு கொடுக்கடாங்க. நீ எல்லாரும் இருசக்கரம் வச்சு இருசக்கரத்திலே வா, சட்ட சபைக்கு தாணியில வா. இங்க ஒங்கி 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 ஒங்கின்னு போறது. பெருந்தலைவர் இப்படித்தான் போனாரா? எலிப்படை, செட்டுப்படை, குகுணப்படை, கொசுப்படையெல்லாம் வச்சுட்டா போனாரு. அவரு ஒருத்தே வண்டியில போயிட்டு இருந்தாரு. முன்னாடி ஒருத்தன் வாங்கி 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 வாங்கின்னு ஆரன் அடிச்சு போயிட்டு இருந்தான், சைரன் ஊதிக்கிட்டு. அவன் நிப்பாட்ட சொல்லு, ஏ பையன் வா, என்ன நான் செத்தா கொஞ்சம் அங்கு ஊதி போயிட்டு இருக்கேன்? வண்டி எடுத்து எதுக்கு பாதுகாப்பு? ஏன் பாகிஸ்தானுக்குள்ளே போறேன், சொந்த நாட்டுல தானே போறேன், எதுக்குப்பா? எடுத்துருப்பாப்பா பெட்ரோல் செலவு, அங்கே போய் ஸ்டேஷன் எடுத்துப்போ. அவன் தலைவன், அப்படி ஒரு தலைவன் இங்கே உண்டா? என் உயிருக்கு ஆபத்தை எனக்கு பாதுகாப்பு கொடுங்குறான். எங்க யாராவது உயிருக்கு ஆபத்து? நீ உனக்கு இருக்கிறதா உயிராடா, அதை கொள்றதுக்கு ஒரு ஆபத்து வரப்போது சொல்லு. நீங்க ஆவணா விடுதலை புலிகளாக ஆபத்து, விடுதலை புலிகளாக. நான் சொன்னேன், புலிகளுக்கு எலிகளை கொள்கிற பழக்கம் எப்போது இருந்தது? சாக்கடை தான். அறிவார்ந்தவர்கள், மண்ணை மக்களை உயிருக்கு மேலாக நேசிப்பவர்கள், தூய உள்ளத்தோடு ஊழல் லஞ்சம் இல்லாத இந்த நாடை உருவாக்க வேண்டும் என்று துடிப்பவர்கள் இங்கே வந்தால் அந்த சாக்கடையும் நறுமணம் வீசுகிற பூக்கடையாக மாறும், மாற்ற முடியும். சாக்கடை, ஐயோ சாக்கடை, ஐயோ சாக்கடையின மூக்க பிடிச்சிட்டு எல்லாரும் கடந்து போனால் 300 ஆண்டுகள்ல 3000 ஆண்டுகள் ஆனாலும் சாக்கடை சாக்கடையாகத்தான் இருக்கும். அது இறங்கி சுத்தம் செய்வர் எவன்? அது என் நீயா இருக்கக்கூடாது, அது என் நானாக இருக்கக்கூடாது, அது என் நாமாக இருக்கக்கூடாது. தேர்தல் பாதை திருடர் பாதை என்கிறார்கள். ஆமாம், நல்லவர்களெல்லாம் விலகி கொண்டால் திருடர்கள் தான் அங்கே நிற்பார்கள். கொலை செய்பவன், ஊரை அடித்து உலையில் போடுவன், கொள்ளையடிப்பவன், அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுகிறவன், திருடுகிறவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை வந்தால் அயோக்கியர்களின் கூடாரமாக தன்மாகும். இப்ப யார் மாற்றுவது? அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்க நினைக்கிறோம். வயிறு உயிரு, மருத்துவம் இலவசமா இருக்கணும், அறிவு கல்வி அது இலவசம், பயன் வேலை வாய்ப்பு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு. இந்த கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுத்து விட்டு எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து விட்டால் இந்த நாட்டில் ஊழல் லஞ்சம் இருக்குமா என்று அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திச்சு பாருங்க. வாய்ப்பே கிடையாது, அது தேவையே விடாது. கல்வியை இலவசமா அரசு கொடுத்துருது, பிள்ளைகளுக்கு எந்த கல்வியும் இலவசமா கொடுத்துருது. அது இந்த பள்ளி பெற்றோர்களின் பிள்ளைகள், என் நாட்டு பிள்ளைகள். அப்படி நேசித்த தலைவன் காமராஜ். எனக்கு கிடைக்காத கல்வி வருங்கால தலைமுறைக்கு, இன்னொரு தலைமுறைக்கு கிடைக்கட்டும் என்று பிச்சை எடுத்தாலும் என் பிள்ளைல படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சான். இவன் மொத்த பேரையும் 44 ஆண்டா குடிக்க வச்சான் இந்த ஆட்சி முறை.
அப்ப இது யார் சரி செய்வது என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும். குறிப்பா இளைய தலைமுறை பிள்ளைகள் பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற என் தம்பி தங்கிகள் சிந்திச்சு பார்க்கணும். எல்லாருக்கும் வேலை இருக்குது. நான் படம் எடுத்து பிழைக்கலாம், அவர் மருத்துவம் பார்க்கலாம், இவர் கட்டடம் கட்டலாம். அப்ப எல்லாரும் எல்லா வேலையை விட்டுட்டு இந்த வேலை செய்ய காரணம் என்ன? நாம் வாழ்வதை விட எல்லா என் இனம் வீழ்ந்து நான் வாழ்ந்து பயனில்லை. என் இனம் வாழ்ந்து நானும் வாழ்வதுதான் எனக்கு பெருமை. நான் வாழ்ந்து என் இனம் வீழ்ந்தால் அது பெருமையா சிறுமையா என்பதை அறிவார்ந்த எனது இனத்தின் மக்கள் சிந்திச்சு பார்க்கும். இந்த அடிப்படையில் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியலை கட்டி எழுப்பணும். எல்லாவற்றையும் மாற்றணும்னு நினைக்கிறோம். நான் தான் சொன்னேன் என் தம்பிகிட்ட, ராமேஸ்வரத்தை ஒரு கூடுதல் தொகுதியாக, 234 தொகுதினா நாம் வந்த பிறகு 235 தொகுதியாக இந்த ராமேஸ்வரம் மண்டபம் இந்த பாம்பன் உள்ளடக்கிய ஒரு தொகுதியை நம்ம உருவாக்கணும். நாங்கள் தான் கேட்கிறோம். 30 கோடி மக்கள் தொகை இருக்கும்போது நீ 544 பாராளுமன்றத்தை வச்சிருந்த, இன்னைக்கு 130 கோடி மக்கள், அதே 544 பாராளுமன்றம்னா எப்படி இருக்கிறது? அப்ப 6 தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை 3 தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றமாக மாற்று என்று சொல்றோம். அப்பதான் பிரதிநிதித்துவம் இருக்கும், அப்பதான் நிர்வாகம் சரியா இருக்கும். நம்ம கேட்கிறோம் பெண்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு தனி தொகுதி கொடுத்தது போல சட்டமன்றம் பாராளுமன்றத்திலும் பெண்களுக்கு தனி தொகுதி சிறப்பு தொகுதி ஒதுக்கணும். இங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் நிக்க முடியும்னு ஒரு தொகுதி வச்சிருக்கிறது போல பெண்கள் தான் இந்த தொகுதியில் நிக்கணும். எந்த கட்சி நிப்பாட்டினாலும் பெண்ணை தான் நிறுத்தணும் என்ற முறையை கொண்டு வரணும்னு கேட்கிறோம். நம்ம தான் கேட்கிறோம், யாரும் கேட்கணும். ஏன் மக்களை அதிகமாக நேசித்து நிற்கிற பிள்ளைகள் நாம் என்பதாலே இந்த மாற்றத்தை நோக்கி ஓடும். அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைப்போம். அரசியல்னா நீங்க ஏதோ இந்த கட்சிகளை பார்த்து நீங்க நினைக்கக்கூடாது. அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் ஐயா பெருந்தலைவர் காமராஜர். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படும் தொண்டு என்கிறார் என்னுயிர் தலைவன் மேதகுதி பிரபாகரன் அவர்கள். நாங்கள் உங்கள் பிள்ளைகள் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்று சொல்றோம். அதனால்தான் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் அனைத்து உயிர்களுக்கும், ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்துக்கும், என பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று எமது மறை போதிக்குது. வள்ளுவ பெருமகனார் அதை போதிக்கிறார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை என்று எமது மறை சொல்லுது. அந்த அறத்தின் வழி என்று எமது அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாடுகிறான் எமது பாட்டன் பாரதி. இங்கே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளுவ வள்ளலார் பெருமகனார் பாடுறார். பயிருக்கு உயிருக்குது என்று வாடி நிற்கிறார். அது உயிர் நேயம், தமிழர்களின் உயிர் நேயம். மயில் குளிரில் நடுந்ததோ என்று போய் போர்வையை போத்துறார். செயல் பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய பார்வை அது ஒரு உயிர் நேயம். முல்லைக்கு ஒரு குச்சியை உண்டி விட்டு செல்லலாம் எனது பாட்டன் பாரி, ஆனால் அவன் ஏறி வந்த தேரை நிறுத்தி விட்டு போறான் என்றால் தமிழர்களின் உயிர் நேயத்தை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் கண்ணுமாவிலே கோலம் போட்டார்கள், நாங்கள் ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று அரிசிமாவிலே கோலம் போட்ட தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள். நாங்கள் உயிர் நேயர்கள், மனித நேயவாதிகள் அல்ல தமிழர்கள். தமிழர்கள் உயிர் நேயர்கள். அந்த அடிப்படையில் தான் எமது அரசியல் அறத்தின் வாழ் நின்று இந்த அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது, கட்சி அனைத்து மக்களுக்குமானது. மலையாளி வரலாமா வரலாம், மராட்டியர் வரலாமா வரலாம், மார்வாடி வரலாமா எவனும் வரலாம், ஆனால் தலைமை எப்போதும் தமிழனுக்கானது. யாரும் வரலாம், தலைவராகலாம், கட்சி தொடங்கலாம், சேவை செய்யலாம், முதல்வராக இந்த மண் சார்ந்த தமிழர்கள் நாங்கள் தான் இருப்போம். இதுதான் எங்க கட்சி கொள்கை. அவரவர் வீட்டில் அவரவர் வாழணும், அவரவர் நாட்டில் அவரவர் ஆடணும். நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கிக் கொள்ளல் என்று எமது மறை போதிக்கும். அந்த வேதத்தின் அடிப்படையில் அறத்தின் அடிப்படையில் நல்ல ஆண்மை என்பது நீ பிறந்த வீட்டையும் நாட்டையும் நீ ஆள்வது போல பார்த்துக் கொள்ளாதான் நல்ல ஆண்மகனுக்கு அடையாளம் என்கிறார். ஆண்மையுள்ள இனத்தின் மக்களா நாங்கள் இல்லையா என்பதை இந்த 2016 தேர்தல் தான் தீர்மானிக்க வேண்டும். அதனால்தான் 2016 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். மாற்றம் எதையெல்லாம் மாற்றுவா சீமான்றா, ஒன்னா ரெண்டா எல்லாத்தையும் மாற்றிடுவேன், எல்லாத்தையும் மாற்றிடுவேன். அடிப்படை அமைப்பு அரசியல் எல்லாத்தையுமே மாற்றுவேன், எல்லாத்தையும் செதுக்கி செதுக்கிறது. ஒரு கனவு கண்ட தேசம், யாரு கனவு கண்டது? 500 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் உலகத்தில் எல்லா மொழிகளில் தேசிய இனங்களையும் போல விடுதலை பெற்று உயர்ந்து சிறந்து பெருமையோட எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று என்னுயிர் தலைவன் என் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் கனவு கண்டு நின்றானோ அந்த கனவை
அவன் தம்பி நான் நிறைவேற்றி விட்டு தான் இந்த நிலத்தில் மடியும். இதுல எந்த மாற்றம் என்ன விலை கொடுத்தும் ஈழதாயகத்தை அடைவேன், இல்லை என்றால் இதே ஈழமாக்கி விட்டு தான் சாவேன். கட்டாயம் இல்லைங்கிற பேச்சே கிடையாது, கட்டாய அடைவேன். இங்கிருந்து எப்படி ஈழ அடைவான் கேட்கிற, நான் அடையிறனா இல்லையா? நீ இவ்வளவு காலம் பொறுத்திருந்த இல்ல, பொறுத்திருந்து பொறுத்திருந்து பாரு. நாடு நான் சிங்களண்ட கேட்கிறேன்னா சிங்கள நாட்டை ஏன்ட்ட கேட்கிறானா நீ பார்த்துக்க. கொள்பவன் வெல்வான், நல்லவன் வாழ்வான், கொள்பவன் வெல்வான். இதுதான் எங்க அண்ணனுடைய தத்துவம். நல்லவன் வாழ்வான், கொள்பவன் வெல்வான். இப்ப சிங்களை எங்களை கொண்டுட்டான் வென்றுட்டான், நாங்க வென்றுவோம், இவ்வளவுதான் நடக்கும். பெரிய தத்துவம் பெரிய இதெல்லாம் கிடையாது. என் நிலத்துல, என் தாய் நிலத்துல நான் நிம்மதியா வாழாம அவன் நிலத்துல சிங்களை நிம்மதியா வாழ முடியாது. இந்த நிலையை உருவாக்குவோம். அதுக்கு என்ன விலையும் கொடுப்போம். சும்மா அந்த கட்சி நடத்திருக்குது எனக்கு. எல்லாரும் அமைச்சரானவன ஆளுக்கு ரெண்டு பொண்டாட்டிட்டு அந்த பொண்டாட்டிக்கெல்லாம் பிள்ளைய பெற்று அந்த பிள்ளைக்கெல்லாம் பதவி வாங்கி கொடுக்குறதுங்க. இந்த அரசியல் முறையே ஒழிக்கிறது. மகத்தான பெருமக்கள் பெருந்தலைவர் காமராஜர், ஐயா முத்துராமலிங்க தேவர் திருமணம் செய்து கொள்ளல. விடுதலை பெற்ற பிறகு நாடு விடுதலை பெற்றவர்கள் பண்ணிக்கொள்ளான்னு நினைச்சாங்க. வயசாயிடுச்சு, மக்களுக்கு ஆற்ற சேவையில இனி ஒரு உறவுன்னு வந்தா சிக்கல். கொண்டாட்டி பிள்ளைங்க முதலமைச்சர் காமராஜர் பெத்த தாயை கொண்டாந்து வீட்டில் வச்சா அதை பார்க்கறதுக்கு நாலு சொந்தக்கார பையன் வருவான், அரசாங்கம் போன் எடுத்து பேசி போடுவான்ட்டு. குட்டி வரல தாய், அரசாங்க காசு எடுத்து பேசி போடுவான்ட்டு. வாரம் ஒரு முட்டை தான் நான் அவருக்கு அசைவம், ஒரு முட்டை தான் வாரம். அதுவே ரெண்டு நண்பர்கள் வந்து ரெண்டு மூணு முட்டை வாங்கினா மூணு வாரத்துக்கு அசைவம் கிடையாது. மக்களுக்கு என்ன ரேஷன்ல போட்டாரோ அந்த அரிசியைத்தான் அவர் சாப்பிட்டாரு. அவர் சமைச்சு வச்ச வைரவன் சொல்றாரு, எடுத்து வைக்கும்போது தட்டுல நாரும் தம்பி, முகமே சுழிக்காம ஐயா சாப்பிடுவார். நீ சனது தானே சாப்பிடுது, அப்படி ஒரு தலைவன் உண்டா? அங்க போய் சிற்றாறுல நாகர்கோயில அணைக்கட்டணும் போறாரு. ரப்பர் தோட்டம் முதலாளி எல்லாம், ஐயா அங்க அணைக்கட்டினீங்கன்னா பல ஆயிரம் ஏக்கர் ரப்பர் தோட்டம் பாதிக்கப்பட்டிருந்தான். அதுக்கு என்ன செய்யலாம்னா அணையை கட்டாதீங்க. என்ன அப்படியா? மக்கள்கிட்ட கேட்டு சொல்லுங்க, சோறுக்கு பல ரப்பரை திம்பாங்கன்னா மக்கள் அணையை கட்டாம விட்டுலாம் கேட்டு சொல்லுங்கன்றாங்க. வாய் மூடிட்டு போயிடுறாங்க. அப்படி மக்களை நேசித்துகின்ற தலைவன் உண்டா? எவ்வளவு சொத்து ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு சொந்தமா ஒண்ணு வச்சிருந்தாரா? எல்லாத்தையும் விட்டுட்டு காவியை கட்டிக்கிட்டு எல்லா சொத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வச்சுட்டு இறந்து போனாரு. அந்த பெருமகனை அசிங்கப்படுத்துறது திராவிட ஆட்சி முறை. எங்க ஐயா கட்டாரா ஜெயலலிதாட்ட 13 உள்ள தங்கத்துல எனக்கு அப்படி இது இது கிரீட இது மாட்டுன்னு சொல்லிவிட்டாரா? கவசம் போடுன்னு சொன்னாரா? உயிரோட அவர் இருந்தா செருப்பால் அவங்களெல்லாம் வெட்டி வெட்டி எடுத்துக்க மாட்டாரு. பலாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்தை ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வச்சுட்டு போன பெருமகனை நீ 13 உள்ள தங்கத்துல கவசம் மாட்டுன்னு சொன்னாரா? நீ அவரை பெருமைப்படுத்த என்ன செஞ்சிருக்கணும்? தோடு இல்லாம தொங்கட்டம் இல்லாம போட்டு தங்க இல்லாம தாலிக்கு தங்க இல்லாம அரப்பவன் காப்பவன் குறைவு வாழா வெட்டியா வாழ வர்ற பிள்ளைகளுக்கு, வாழாம இருக்கிற பிள்ளைகளுக்கு பசும்பன் முத்துராமலிங்க தவிர அறக்கட்டளை நிறுவி இந்த 13 தங்கத்தை அதில் வச்சு காப்பவனும் அரப்பவன் குறையுது முக்காப்பவன் குறையுதுன்னு வாழாம வர்ற பிள்ளைகளுக்கு அவர் பேர்ல நீ கொடுத்து வாழ வச்சுன்னா அந்த பெருமகனை நீ பெருமைப்படுத்தாயின்னு அர்த்தம். அவருக்கு 13 சாத்தி தூக்கி வங்கியில மூடி வச்சு அது 10 கழிச்சு பார்த்தா எத்தனை உள்ள தேஞ்சிருக்கு குறைஞ்சிருக்குன்னு இனிமேதான் கண்டுபிடிக்கணும். இது ஏன் ஏன் மாற்று? ஒவ்வொரு தேவ ஜெயந்திக்கும் 144 தடை உத்தரவு போடுறது, அப்புறம் அதை முடிஞ்ச வண்ண கொண்டு தங்கத்துல கவசம் சாத்துறது. ஏன் தமிழன் வாக்க பறிக்கிற பொறிக்கு அரசியல்? தேர்தலுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே சாலையை போடுறோம்னு தோன்றது, 4.5 ஆண்டுகள் தோன்றியே பள்ளமா கிடக்கும், மறுபடியும் தேர்தல் வரப்போது மூடுவான். சேவை இதெல்லாம் இப்பதான் அம்மா மகளிருக்க அலைபேசி கொடுக்குறாங்க. எல்லாம் போனும் இல்லை, பொம்பளை எல்லாம் அலைபேசி வைக்காம இருக்கிறாங்க. மிக்சி கிரைண்டரு, இது வரைக்கும் நீங்க தோசதிங்கல களிமனையை அவருக்கு தின்னு இட்லி முக்லி சாப்பிடல, மிக்சி கிரைண்டர் ஜெயலலிதா கருணாநிதி கொடுக்குற வரைக்கும் வாய்ப்புழவு சும்மா வந்த ஒண்ணும் இல்லை. இதை நினைச்சிருக்காங்க. கருணாநிதி டிவி கொடுத்துட்டாரு, டிவி உனக்காக கொடுத்தாரு, உனக்கா கொடுத்தாரு. அவர் தொலைக்காட்சி அலைவரிசையில தரவரிசையில கூட்டுறதுக்கு பல லட்சக்கணக்கான டிவி பார்த்தா சன் டிவி கலைஞர் டிவி திருப்பி திருப்பி பார்ப்ப, ரேட்டிங்லாம் முன்னாடி வருவான் தரவரிசையில. விளம்பரதாரர் வரும்போது பாரு, 800,000 பார்வையாளர் வச்சிருக்கேன், எனக்கு விளம்பரம் கொடுன்னு பல கோடி அவன்கிட்ட வாங்குறதுக்கு ஒரு வியாபார பெருக்கம். நீ என்னமா அவங்க அப்பம் ஆசு தாத்த விட்டு சொத்தை வித்துட்டு உனக்கு டிவி கொடுத்துட்டாருன்ட்டு ஐயா டிவி கொடுத்தா டிவி கொடுத்தாரு. எவன்டா கருணாநிதி வந்தா கருணாநிதி திட்டம், ஜெயலலிதா வந்தா அம்மா உப்பு, அம்மா அரிசி, அம்மா ஆடு, அம்மா உரல், அம்மா ஊதி, எல்லாம் அம்மா. மொத்தமா தமிழ்நாடு எடுத்துட்டு அம்மா நாடுன்னு அறிவிச்சு விட்டு போக வேண்டியதானே யாரு கேட்டா? அம்மா உப்பு, அம்மா மடிக்கணினி, அம்மா உணவகம், யாரு காசு? என் காசுல நீ என்ன அம்மா அம்மான்னு
காமராஜர் இத்தனை திட்டங்களை கொண்டு வரலையா? எதுலையாவது காமராஜர் திட்டம் இருந்ததா? தமிழ்நாடு அரசு மதிய உணவு திட்டம், தமிழ்நாடு அரசின் தான் திட்டங்களும் சட்டங்கள் இருந்தது. இது மக்களின் அரசு, அப்ப அரசின் பேர் தான் இருக்கணும். அது என்ன? கலைஞர் காப்பீடு, அம்மா காப்பீடு, அம்மா உப்பு, அம்மா உணவகம், அப்ப அம்மா உடல், அம்மா லஞ்சம், அம்மா குவாட்டர், அம்மா பீரு, அம்மா ஆஃபீஸ் வைக்க வேண்டியதுன்னு அது வாய்ப்பு இருக்கா? கலைஞர் காப்பீடு இல்ல கலைஞர் அரிசி, கலைஞர் லஞ்சம், கலைஞர் ஊழல், கலைஞர் சாராயம் விற்க வேண்டியதுன்னு அயோக்கியப்பெரிய நம்ம காசுல அவன் பேரடையணும். யார் காசுல? யார் இலவசம் கொடுக்கறானா? என்ன நீங்க சிறுக சிறுக சிறுவாடு சேர்த்து எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பீங்க? வெம்பாடு விட்டு கருவமுள்ள வெட்டி களை எடுத்து கரும்பு வெட்டி சம்பாரிச்சு சேர்த்து எங்களுக்கு இலவசம் கொடுக்குறீங்க? என் காசை எடுத்து அடிச்ச கொள்ளையில எனக்கு பங்கு. இவர்கள் செய்த கொடுமையிலே ஒன்று அறிவார்ந்த எனது மக்களே, அவனிடம் இல்லாத நேர்மையை என் மக்களிடத்திலும் இல்லாமல் செய்ததுதான். சத்தியத்துக்கு உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வந்த எமது மக்களிடத்திலே இருந்த அந்த உண்மையும் நேர்மையும் கொலை செய்ததுதான் இந்த திராவிட ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய கொடுமை தவறு. இதை அடிச்ச கொள்ளையிலே மக்களுக்கு பங்கு. 1000 ரூபா 2000 ரூபா ஓட்டுக்கு ஏ மக்கள் அதே உரிமை இழந்துடான். ஏன்டா ஓட்ட போடலு சட்டை பிடிச்சு கேட்க முடியாது? நீ நோட்டை வாங்காமையா ஓட்ட போட்டேன்னு அடுத்த நொடி கேட்பான். அந்த நேர்மையை கொண்டுட்டான். பிச்சைக்காரர்களாக மாற்றி எமது இனத்தின் மக்களை நீத்திருக்கா. மான தமிழினத்தை மானங்கட்ட ஒரு பிச்சைக்காரர் கூட்டமா, இதை மாற்ற வேண்டும் என்ற துடிப்பு. இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா எப்படியேனும் இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது. உங்கள் பிள்ளைகள் இதை எல்லாவற்றையும் எப்படியேனும் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். மக்களை வைத்து பிழைக்க வேண்டும் என்று நினைக்கிற அரசியல் கட்சியின் இடத்திலே மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற தூய நோக்கத்தோடு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். எனவேதான் என் அன்பு மக்களே, வலிமையாகவும் வளமையாகவும் எம்மோடு இணைந்து நில்லுங்கள். இனமாகவும் பரமாகவும் எம்மோடு இணைந்து நில்லுங்கள். இது நமக்காக நாமே கட்டி எழுப்புகிற ஒரு மாற்று அரசியல் புரட்சி. நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் அல்ல, பெருமை மிக்க நமது இனத்தின் அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த அரசியலில் நீங்கள் எம்மோடு இணைந்து எமக்கு வலிமை தாருங்கள். மதிப்பு மிக்க உங்கள் வாக்குகளை எளிய மக்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வலிமை மிக்க ஒரு அரசியல் பேரியக்கமாக மாற்றுங்கள். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். எமது அதிகாரம் எம் மக்களுக்கானது என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த களத்தில் நிற்கிறோம். வருகிற சட்டசபை தேர்தலிலே 2016 நடக்க இருக்கிற இந்த தேர்தல் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுக்கு தேர்தல். உங்கள் பிள்ளைகள் எமக்கு போர், அது புரட்சி. இத்தனை காலமாக இந்த மண்ணை ஆண்டு அழித்து கொண்டிருக்கிற இந்த தீய ஆட்சி முறையை புரட்டி போடுகிற, தூக்கி வீசுகிற ஒரு போர், ஒரு புரட்சி. அந்த போரை முன்னெடுக்கிற தளபதியாக, ஒரு இளைய புரட்சியாளனாக என் உயிர் தம்பி மருத்துவர் கலஞ்சியம் சிவக்குமரன் அவர்களை இந்த மண்ணிலே உங்கள் வேட்பாளராக நிறுத்துகிறேன். உங்களுக்காக அரும்பாடாற்ற என் தம்பி அர்ப்பணித்து நிற்பான். பலம், பதவி, புகழ், போதை எதற்கும் அடிமையாகாமல் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக இறுதி வரை உறுதியாக நின்று உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உழைப்போம். இது தமிழ் மீதும் எங்கள் தாயின் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கும் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதுமான என் அன்பு மக்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை எங்களுக்கு தந்து வலிமை மிக்க அரசியல் சக்தியாக எம்மை மாற்றுங்கள். மாற்று அரசியலுக்கு வாக்களியுங்கள். மான தமிழினத்திற்கு வாழ்வழியுங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம், நாளைய தலைமுறைக்கு வாழ்வழிப்போம். உறுதியாக நாம் வெல்லுவோம், இதை உலகிற்கு உறக்க சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும், நாம் தமிழர் ஆட்சி அதை சொல்லும். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நாம் தமிழர்.